லைவ்ல தான் இருக்கு. வேற வந்துட்டீங்க தானா? ஓ சாரி சாரி சாரி. ஏன் இல்லை லைவ் ஸ்டார்ட் ஆயிடுச்சு ஆகலையா? ஸ்டார்ட் பண்ணிட்டேனே. லைவ் வந்துருச்சு, லைவ் வந்துச்சு. வாங்க வந்துட்டீங்க தானே? போகலாம் போகலாமா? போகலாம் மக்களே. அப்படியே யாரையுமே காணாமல் இன்னைக்கு மத்தியானம் ஞாயிற்றுக்கிழமை மத்தியானம் எல்லாரும் தூங்கிட்டீங்களா? எப்படி என்ன கதை? யாரையுமே காணாமே இவ்வளோதானா? வியூ லைவ் எவ்வளோ தான் இருக்கீங்களா? ரைட்டு மக்களே, குவரிஸ் எதுனாலும் ஜாக்சன் சார்க்கு எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள், எதனாலும் பார்த்துக்கலாம். ஓகேவா? ராயல் பாஸ் ஏதாவது தேவைப்படுதுன்னா நம்ம சைட்டு இல்லைனா இதில் ஆப்பில் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் மக்களே. ஓகே தானே? ஓகே. இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்? ஜனவரி 1லேருந்து 8 வரைக்கும் இருக்க கரண்ட் அஃபேர், வீக்லி கரண்ட் அஃபேர் ரிவிஷன் பண்ண போகிறோம். ஓகே தானே? ஓகே போகலாமா? இல்லை சவுண்ட் கேட்குதா? கரெக்டாக இருக்கா? நோ ப்ராப்ளம், போகலாம் போகலாம். ஃபஸ்ட்டு இம்பார்ட்டன்ட் டேஸ் மக்களே, நீங்கள் கொஞ்சம் ஸ்பீடாக போடுங்க, நிறைய நியூஸ் இருக்குது. நான் வேறு மாதிரி பண்ணி வச்சுருக்கேன். எனக்கு நீங்கள் எப்பயும் இந்த பிடிஎஃப் இது டேப்லெட் கால மாதிரி வரும், அது ரிவைஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இது நான் அப்படி பண்ணல, ஏன்னா எனக்கு அது அப்படி பண்ணுறதுக்கு வரல கரெக்டாக. ஆனால் நான் நார்மலாக எடுத்து வச்சுருக்கேன். ஸோ அதுலேருந்தே நம்ம பார்ப்போம். ஓகே தானே? ஓகே போகலாமா? இம்பார்ட்டன்ட் டேஸ், குளோபல் ஃபேமிலி டே ஜனவரி 1. ஓகே தானே? ஜனவரி 1 ஃபஸ்ட் அப்சர்வ் பண்ண 2001லேருந்து யார் அப்சர்வ் பண்ணுறா? யூஎன் அப்சர்வ் பண்ணுறாங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. ஓகேவா? குளோபல் ஃபேமிலி டே ஜனவரி 1 உலகத்திலே ரொம்ப முக்கியமானது ஃபேமிலி தான், அதனால தான் ஒன்றாந்தேதி வச்சுருக்காங்க அப்படின்றத தெரிஞ்சுக்குவோம். க்ளூ ஞாபகம் இருக்குல்ல? ஓகே தானே? இதை செலிப்ரேட் பண்ணது யார்? யூஎன். யூஎனோட செக்ரட்டரி ஜெனரல் யார்? அண்டோனியோ குட்ரஸ். ஹெட் குவார்டர்ஸ் நியூயார்க் யூஎஸ். எஸ்டாப்ளிஷ் 1945. ஓகே தானே? இவ்வளோ போதும் மக்களே, உங்களுக்கு ரிவிஷன் ரப்போ டக்கு ஞாபகம் வரும். ஓகேவா? க்ளூ என்ன? அது யார் அப்சர்வ் பண்ணுறான், இதோட ஸ்டாட்டிக் சொல்லிடுவேன். ஓகே தானே? அதுக்கு மேலே உங்களுக்கு படிக்கணும்னா நான் பிடிஎஃப் கொடுக்குறேன், நீங்கள் தனியாக படிக்கிறப்போ அதை சேர்த்து வச்சு படிச்சிக்கலாம். ஓகேவா? அதுக்காக தான் அப்படியே வச்சுருக்கேன் ஃபுல்லாக. டன். அடுத்து டிஆர்டிஓ 64வது ஃபவுண்டேஷன் டே 2022 ஜனவரி 1ஆம் தேதி கொண்டாடிருக்காங்க. அவங்க டிஆர்டிஓ ஆரம்பித்து 64வது ஃபவுண்டேஷன் டே இந்த வருஷம் 2022க்கான ஜனவரி 1 தான் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. இதை ஃபஸ்ட்டு எப்போ எஸ்டாப்ளிஷ் ஆச்சு? டிஆர்டிஓ 1958. குவிஸாக கொண்டு வரலையா? இல்லை ப்ரோ, குவிஸு தான் நான் ரிவிஷன் தான் எடுத்தேன், குவிஸ் எடுக்கல. ஆனால் அடுத்த தடவை வந்து நான் குவிஸாக தான் வச்சுக்கிறேன். சாரி மக்களே, தப்பாக எடுத்துக்கிறாதீங்க. ஸோ ஸோ சாரி. ஓகே, டிஆர்டிஓ சேர்மன் யார்? டாக்டர் ஜி சதீஷ் ரெட்டி. ஹெட் குவார்டர்ஸ் நியூ டெல்லி. எஸ்டாப்ளிஷ் 1958. ஓகே தானா? அடுத்து வேர்ல்டு இன்ட்ரோவர்ட் டே. வேர்ல்டு இன்ட்ரோவர்ட் டே இன்னைக்கு ஜனவரி 2 ஃபஸ்ட் அப்சர்வ் பண்ண 2011. இன்ட்ரோவர்ட் டியர் கம்யூனிட்டி அவங்க தான் அப்சர்வ் பண்ணுறாங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க மக்களே. ஓகேவா? அந்த கம்யூனிட்டி, அந்த பிளாக், இன்டர்நெட் பிளாக் கமிட்டி, அது ஃபவுண்டர் யார்? ஜென் கிரென்மேன். எஸ்டாப்ளிஷ் 2013. ஓகேவா? குவிஸ் நீங்கள் இதில் படிச்சுட்டு நீங்கள் மற்ற நிறைய சைட் இருக்கும் மக்களே, அடால கிரேடப்பு இந்த மாதிரி இதெல்லாம் வந்து உங்களுக்கு வீக்லி குவிஸ் இருக்கும். அதெல்லாம் நீங்கள் போட்டு பாருங்கள், உங்களுக்கு கன்ஃபார்ம் அப்படியே ஃபுல்லாக ஸ்டோர் ஆயிரும். ஓகேவா? இதை படிச்சுட்டு அப்படியே நீங்கள் குவிஸ் போட்டு பாருங்கள், உங்களுக்கு கன்ஃபார்ம் எல்லாமே ஸ்டோர் ஆயிரும். ஓகேவா? ஓகே மக்களே, அடுத்து வேர்ல்டு பிரைலி டே ஜனவரி 4ஆம் தேதியே வேர்ல்டு பிரைலி டேன்னு சொல்லியிருந்தாங்க. அதை யார் அப்சர்வ் பண்ணுறா? யூஎன் அப்சர்வ் பண்ணுறாங்க. இது 2019லேருந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க. ஓகே தானா? இது யாருக்கு, யாரோட பர்த் அனிவர்சரி இது பண்ணுற விதமாக? லூயிஸ் பிரெய்லின்றவர், அவர் தான் அந்த லாங்குவேஜை கண்டுபிடிச்சவர், பிரெய்லி லாங்குவேஜ். அந்த லாங் அவர் கொண்டாடுற விதமாக தான் அவரோட பர்த்டேவே பிரெய்லி டேவாக அறிவிச்சிட்டாங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து வேர்ல்ட் டே ஃபார் ஆர்ஃபன்ஸ். வேர்ல்ட் டே ஃபார் ஆர்ஃபன்ஸ் என்ன மக்களே, அவ்வளோதான லைவு, யாரையுமே காணோம். ஸோ ஸோ ரைட்டு. அடுத்து வேர்ல்டு ஆர்ஃபன் டே, வேர்ல்ட் டே ஃபார் வார் ஆர்ஃபன்ஸ். வேர்ல்ட் டே ஃபார் வார் ஆர்ஃபன்ஸ் என்னைக்கு? ஜனவரி 6. இதை யார் அப்சர்வ் பண்ணுறாங்கன்னா எஸ்ஓஎஸ். எஸ்ஓஎஸ்னா சேவ் அவர் சோல்ஸ் அப்படின்ற மாதிரி ஃபுல் ஃபார்ம் இருக்கும். ஸோ எஸ்ஓஎஸ் என் ஃபேன்ஸ் என் ட்ரெஸ்ட்ரெஸ் அப்படின்ற ஃப்ரெஞ்ச் ஆர்கனைசேஷன் அப்சர்வ் பண்ணுறாங்க. ஓகேவா? இதுக்கு க்ளூ என்ன வச்சுருந்தோம்? 6 6 6. ஓகேவா? ஜனவரி 6, இதுக்கு வாருக்கு 6, இதுக்கும் 6. ஸோ 6 6 6 6 6 3 6 அப்படின்னு ஞாபகம் வச்சுருந்தோம். ஓகேவா மக்களே? அடுத்து ஆஃப்ரிக்கன் நேஷனல் காங்கிரஸ் ஃபவுண்டேஷன் டே. ஆஃப்ரிக்காவில் இருக்கிற நேஷனல் காங்கிரஸ் வந்து ஃபவுண்ட் பண்ணது இன்றைக்கி தான், அதாவது ஜனவரி 8. ஃபோன் பண்ண டே இன்றைக்கி ஜனவரி 8. இது ஃபஸ்ட்டு எப்போ அப்சர்வ் பண்ணாங்க? 1912 இந்த கட்சி உருவாக்குனாங்க.
அதனால இப்போ இந்த வருஷம் வரையும் கொண்டாடிட்டு இருக்காங்க. ஜனவரி 8ஆம் தேதியை ஆப்பிரிக்கன் நேஷனல் காங்கிரஸ் ஃபவுண்டேஷன் டேவா கொண்டாடிட்டு இருக்காங்க. ஓகே தானா? ஓகே. ஏஎன்சி அதாவது ஆப்பிரிக்கன் நேஷனல் காங்கிரஸ் எப்போ ஃபார்ம் பண்ணாங்க? 1912. ஹெட் குவார்ட்டர்ஸ் ஜோஹன்ஸ்பர்க், சவுத் ஆப்பிரிக்கா. பிரசிடென்ட் சிரில் ராமபோசா அப்படின்றவர் தான் பிரசிடெண்டாக இருக்காரு அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. இதெல்லாம் வந்து இப்போ நான் வந்து உங்களுக்கு டிவிஷன் மாதிரி சொல்கிறேன், நீங்கள் இதெல்லாம் உங்களுக்கு படித்தப்போ டக்கு டக்கு ஞாபகம் வரும். அவங்க எப்போ என்ன பண்ணாங்க, 1994 இது வாங்கினது, ஃபஸ்ட்டு ஆட்சிக்கு வந்தது, அதெல்லாம் வந்து உங்களுக்கு டக்கு டக்கு ஞாபகம் வரணும் மக்களே. அப்படின்னா ஒரு தடவை ரீட் பண்ணிக்கும். ஓகே தானே? ஓகே, அடுத்து ஆபிச்சுவரிஸ் போகலாமா? போகலாம். ஆ சாரி, இதுக்கு குழு அதான் சொல்லியிருந்தேன்னா, காங்கிரஸ்க்கு 8 எழுத்து, ஜான்வரி 8. ஓகேவா? காங்கிரஸ்னால் 8 எழுத்து தான் இருக்கும். ஸோ ஜான்வரி 8 ஞாபகம் வச்சுருக்கோம். ரைட்டு, அடுத்து ஆபிச்சுவரிஸ். வெட்டரன் மலையாளம் ஆக்டர் ஜி கேசவப்பிள்ளை செத்து போயிட்டாரு. மலையாளம் ஆக்டர் அவர் கேசவப்பிள்ளை. அவர் எங்கே பாடா இருக்காரு? திருவனந்தபுரம், கேரளாவில் பாடா இருக்காரு அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. அவரோட ஃபஸ்ட் மூவி ஸ்னேக சிம்மா 1954 வந்துச்சு அப்படின்றதையும் தெரிஞ்சுக்கோங்க மக்களே. ஓகேவா? ஓகே, அடுத்து இதுக்கு குழு என்ன வச்சுருந்தோம், ஜி கே வந்து மலையாளத்தில் கே பிள்ளைன்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஜி கே, ஜி கேசவ பிள்ளைக்கு ஜி கேனா ஜென்ரல் நாலேஜ், ஜென்ரல் நாலேஜை மலையாளத்தில் பிள்ளைன்னு சொல்லுவாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுருந்தோம். ஓகே தானா? கரெக்ட். அடுத்து மலையாளம் டைரக்டர் கே எஸ் சேது மாதவன் பாசிட்டவே. சேது மாதவன்றவர் இறந்து போயிருக்காரு, மலையாளம் டைரக்டர். ரைட்டு, ஓகே தானா? மலையாளம் டைரக்டர் கே சேது மாதவன்றவர் இறந்து போயிருக்காரு. அவர் யார் மலையாளம் டைரக்டர்? அவர் அவர் எங்கே பாடியிருக்காரு? பாலக்காடு, கேரளா. கே எஸ் சேது மாதவன் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. கே எஸ் சேது மாதவன். ஓகேவா? சேது படத்தில் மலையாளத்தில் நடித்தது யார்? மாதவன் அப்படின்றவர் தான் மலையாளத்தில் நடிச்சிருக்காரு அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. ஓகேவா மக்களே? ஓகே, அடுத்து அடுத்து ஃபேமஸ் ஒடியா ஆத்தர் புண்ணிய பார்வதேவி பிரபதேவி அப்படின்றவங்க இறந்து போயிருக்காங்க. ஒடியா ஆத்தர், ஒடியா ரைட்டர், அவங்க ஒடிசா ரைட்டர். அவங்க அவங்க எங்கே பானாயிருக்காங்க? ஒடிசா தான் பானாயிருக்காங்க. ஓகே, அவங்க சாகித்ய அகாடமி அவார்டு வாங்கியிருக்காங்க 2010. இந்த மாதிரி அவார்டு வாங்கினா கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே தானா? ஓகே மக்களே, அடுத்து அடுத்து பாலிவுட் ஃபிலிம் ப்ரொடியூசர் விஜய் கலானி பாஸ்ட் அவே. பாலினி விஜயை தொட்டா காலினி அப்படின்னு குழு ஞாபகம் வச்சிருந்தோம். ஓகே தானா? விஜய் கலானி பாலிவுட் ஃபிலிம் ப்ரொடியூசர். அவர் அவர் எங்கே பாடம் இருக்கார்? மகாராஷ்டிரா பாடானவர். ஓகேவா? அவர் கடைசி அடுத்த படம் பேர் மட்டும் கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க மக்களே, பவர். 2021 வந்திருக்கு. ஓகேவா? அவர் லாஸ்ட்டாக ப்ரொடியூஸ் பண்ண படம் வித்யுத் ஜமாலும் சுத்தியாசம் நடித்த படம். இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா நியூஸ்லாம் கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்க ட்ரை பண்ணுங்க மக்களே. நான் அந்த மாதிரி கேள்வி வரலாம். ஓகே தானா? இந்தியன் நேவிஸ் 1971 வார் வெட்டரனா, இந்தோ பாகிஸ்தான் வார் வெட்டரனா இருந்த வாரில் இருந்தவர் வைஸ் அட்மிரல் எஸ் எச் சர்மான்றவர் இறந்து போயிருக்காரு. இந்திய நேவினா கடல், கடல்னா ரொம்ப சாந்தமாக இருக்கும், சர்மா சாந்தமா அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க மக்களே. ஓகே தானா? ஓகே, அவர் எங்கே பானாயிருக்கார்? அவர் இறந்தது யார்? எஸ் எச் சர்மா. அவர் யார்? இந்திய நேவிஸ் ஃபார்மர் வைஸ் அட்மிரலாக இருந்தவர். அவர் எங்கே பானாயிருக்காரு? ஒடிசாவில் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. ஓகே தானே? ஓகே, இவர் வந்து ஒரு ஆட்டோபயோகிராஃபி எழுதியிருக்காரு புக்கு, அதையும் பார்த்துக்கணும் மக்களே. அப்பப்போ மை இயர் சட்சி அப்படின்னு சொல்லி ஒரு புக் ரிலீஸ் பண்ணியிருக்காரு, அதையும் தெரிஞ்சுக்கோங்க. ஓகே தானா? அடுத்து 3-time ஒலிம்பிக் ட்ரிபிள் ஜம்ப் சாம்பியன் விக்டர் சனேவ், அவர் இறந்து போயிருக்காரு. மூணு தடவை ட்ரிபிள் ஜம்ப் சாம்பியனாக இருந்தவர், ஒலிம்பிக்கில் 3 தடவை கோல்டு அடித்தவர் விக்டர் சனேவ்ன்றவர் இறந்துருக்காரு. அவர் எங்கே பானாயிருக்காரு? ஜார்ஜியாவில் பானாயிருக்காரு. ஓகே தானா? சானியை மிதிச்சா ஜம்ப் பண்ணி ஜம்ப் பண்ணி போகணும் அப்படின்னு தான் க்ளூ ஞாபகம் வச்சுருந்தோம், ட்ரிபிள் ஜம்பில் போகணும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க மக்களே. ஓகே, அடுத்து லெஜெண்டரி கென்யன் கான்வர்சேஷனிஸ்ட் அண்ட் ஃபாசில் ஹண்டர் ரிச்சர்ட் லிக்கி. ரிச்சர்ட் லிக்கின்றவர் இறந்து போயிருக்கார். அவர் யாருன்னா பேலந்த்ரோபாலஜிஸ்ட். அவர் எங்கே பானாயிருக்காரு? நைரோபி கென்யாவில் பானாயிருக்காரு அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. பேலந்த்ரோபாலஜிஸ்ட்னா என்ன ஞாபகம் இருக்குல்ல, ஹியூமன் ஸ்கல்லாம் வந்து ஸ்கெலிட்டன்லாம் ரிசர்ச் பண்ணுறவங்களாம் பேலந்த்ரோபாலஜிஸ்ட்னு சொல்லுவாங்க. ஓகே தானா? இவர் ஒரு பேர், ஒரு ஸ்கெலிட்டன் கடைசியாக கண்டுபிடிச்சார் ஹெட்டு, அது பேர் டுர்கானா பாய். அந்த ஸ்கெல்டன் கண்டுபிடிச்சதெல்லாம் இவர் ஃபேமஸ் ஆனார் அப்படின்றதையும் தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, அடுத்து சிந்து தாய் சப்கல் பாப்புலர் அஸ் மதர் ஆஃப் ஆர்ஃபன்ஸ் பாசிட்டவே. மதர் ஆஃப் ஆர்ஃபன்ஸ்னா இப்போ சிந்து தாய் சப்கல்ன்றவங்க வந்து மதர் ஆஃப் ஆர்ஃபன் சொல்லுவாங்க அவங்கள. அவங்க இறந்து போயிருக்காங்க. அவங்க ஒரு சோசியல் ஒர்க்கர். அவங்க எங்கே பானாயிருக்காங்க? மகாராஷ்டிராவில் பானாயிருக்காங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, அதே சிந்து தாய் சப்கல் ஹரப்பாக்கு மதராக இருந்த கல்ச்சர் தான் சிந்து கல்ச்சர் அப்படின்னு ஞாபகம் வச்சுருந்தோம் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க மக்களே. இவங்களை பற்றி ஒரு படம் வந்திருக்கு நம்ம பார்த்தோம் ஆல்ரெடி. ஆமாம், மீ சிந்து தாய் சாப்கல் அப்படின்னு ஒரு படம் வந்திருக்கு. இவங்களோட பயோகிராஃபியை பற்றி, ஆட்டோ பயோபிக் வந்திருக்கு அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. இவங்க பத்மஸ்ரீ அவார்டு 2021 வாங்கியிருக்காங்க. இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா நியூஸ் எல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? ஓகே, ஓகே. அடுத்து ஷில்லாங் சாம்பர் கொயர். ஷில்லாங் சாம்பர் கொயர்னு சொல்லி ஒரு ட்ரூப் இருக்குது, மியூசிக் ட்ரூப் இருக்குது. அந்த ட்ரூப்போட ஃபவுண்டர் நெயில் நாங்கினேரிக் அவர் இறந்து போயிருக்காரு. அவர் மியூசிக் கம்போசர் அண்ட் அந்த எஸ்இசி ஃபவுண்டரு. அவர் எங்கே பானாயிருக்காரு? ஷில்லாங் மேகாலயாவில் பானாயிருக்காரு. இன்னும் அப்படியே நிற்கிறேன், லைவ் வாட்சிங், லைவ் அவ்வளோதானா இருக்கீங்க?
சரி மக்களே, படிக்கணும்னு ஆர்வம் இருக்கவங்க இருங்க, ஓகே தானே? அவங்களுக்கு தான் அதான் அதுக்காக தான் வந்தது, ஓகேவா? ஓகே, மியூசிக் கம்போர் அவர் இறந்து போயிருக்காரு. அவரும் பத்மஸ்ரீ அவார்டு வாங்கி 2015 அவர் அவார்டு வாங்கிட்டார். அவரோட மியூசிக் அவரோட ஆர்ட்காக அவார்டு வாங்கிட்டார். அவரோட அந்த மியூசிக்ன்ற கலைக்காக அவர் அந்த பத்மஸ்ரீ அவார்டு வாங்கிக்கார் 2015. ஓகேவா மக்களே? இதுக்குள்ளே என்ன ஞாபகம் வச்சுருந்தோம்? ஷிலாங்கிலேருந்து நீளமாக ஒரு கயிறு போட்டோம்னா நாங்குநேரியில் வந்து விழுந்துரும் அப்படின்னு ஞாபகம் வச்சுருந்தோம். ஓகே தானா? ஓகே. அடுத்த அப்பாயின்மெண்ட்ஸ், வினய்குமார் திருப்பதி அப்பாயின்மெண்ட் நியூ சேர்மன் சிஇஓ ஆஃப் ரயில்வே போர்டு. ரயில்வே போர்டுக்கு சிஇஓன் சேர்மனாக வினய் திருப்பதியை போட்டிருக்காங்க. அவர் எத்தனை வருஷத்துக்கு போட்டிருக்காங்க? ஒரு வருஷத்துக்கு போட்டிருக்காங்க. அவர் யார் ரீப்ளேஸ் பண்ணியிருக்காரு? சுனித் சர்மா. ஓகே தானா? ஆஃப்லைனில் பார்ப்பாங்க சார் நிறைய பேர், நீங்கள் கண்டினியூ பண்ணுங்கள். தேங்க்யூமா, தேங்க்யூமா. பார்த்தீங்கன்னா சந்தோஷம் மக்களே. நீங்கள் படிச்சிங்கன்னா ஓகே தான், எனக்கு அதனால் ஒரு பிரச்சனை இல்லை. நீங்கள் படிச்சிங்கன்னா ஐ எம் ஹாப்பி, டன்னு. ஓகே மக்களே, இது சொல்லிட்டேன்னா இதுக்குள்ளே ஞாபகம் வச்சுருந்தோம். வீணை கச்சேரிக்கு, திருப்பதியில் நடக்கிற வீணை கச்சேரிக்கு ட்ரெயினில் போனால் தான் ஸ்பீடாக போக முடியும். திருப்பதியில் நடத்துக்கிற வீணை கச்சேரிக்கு, வீணை வினய்க்கு வீண கச்சேரிக்கு ரயில்வேஸ் ட்ரெயினில் போனால் தான் ஸ்பீடாக போக முடியும் அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. ஓகேவா? அடுத்து விஎஸ் பத்தானியா டேக்ஸ் சார்ஜஸ் இந்தியன் கோஸ்ட் கார்ட் சீஃப். இந்தியன் கோஸ்ட் கார்ட் சீஃபாக விஎஸ் பத்தானியா அப்பாயின்ட் பண்ணப்பட்டிருக்காரு. அவர் யார் ரீப்ளேஸ் பண்ணியிருக்காரு? கே நட்ராஜன்ற ரீப்ளேஸ் பண்ணியிருக்காரு. டைரக்டர் ஜெனரல் அப்பாயின் பண்ணியிருக்காங்க மக்களே இந்தியன் கோஸ்ட் கார்டுக்கு. ஓகே தானா? இதுக்குள்ளே என்ன ஞாபகம் வச்சுருந்தோம்? இந்தியனில் இருக்க காட்டில் இருக்க கோஸ்ட்லாம் வந்து எப்படி இருக்கும்? பட்டாணி சாப்பிட்டுட்டு இருக்கும் அப்படின்னு ஞாபகம் வச்சுருந்தோம். ஓகே தானே? இந்தியன் கோஸ்ட்லாம் வந்து காட்டில் பட்டாணி சாப்பிட்டுட்டு இருக்கும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே தானே? ஓகே. அடுத்து டிப்ளமோட் விக்ரம் மிஸ்ரி நேம் அஸ் அ டெபுட்டி நேஷனல் செக்யூரிட்டி அட்வைசர். நேஷனல் டெபுட்டி செக்யூரிட்டி அட்வைசர், டெபுட்டி நேஷனல் செக்யூரிட்டி அட்வைசராக வந்து விக்ரம் மிஸ்ரி அப்பாயின்ட் பண்ணப்பட்டிருக்கிறார். ஓகே தானா? அவர் கூட அதுபோக அவர் கூட வேற யாரெல்லாம் இருக்கா? ராஜேந்தர் கண்ணா, பங்கஜ் சரண், தத்ரே பட்சலிக்கர் அப்படின்றவங்களும் டெபுட்டி என்எஸ்ஏவாக இருக்காங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க மக்களே. இவர் இதுக்கு முன்னாடி என்னவா இருந்தார்? இந்தியன் அம்பாசடர் டு சைனாவாக இருந்தார். ஓகேவா? இதுக்குள்ள என்ன ஞாபகம் வச்சுருந்தோம்? விக்ரம் எப்போல்லாம் மிஸ்ரியாக இருக்கோ அப்போல்லாம் அவர் வந்து டீப்பாக அட்வைஸ் கேட்பார், டீப்பாக அவர் செக்யூரிட்டியாக அட்வைஸ் கேட்பார் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கணும். ஓகே தானே மக்களே? ஓகே. அடுத்து வினோத் கண்ணா டேக்ஸ் ஓவர் சார்ஜஸ் சிஇஓ ஆஃப் விஸ்டாரா. விஸ்டாரா ஏர்லைன்ஸ்க்கு சிஇஓ வினோத் கண்ணா போடப்பட்டிருக்கார். இவர் யாரை ரீப்ளேஸ் பண்ணியிருக்காரு? லெஸ்லி திங் அப்படின்றவரை ரீப்ளேஸ் பண்ணியிருக்காரு. இதுக்குள்ள என்ன ஞாபகம் வச்சுருந்தோம்? விசித்திரம் வினோதம். விசித்திரம்ன்றது சம்ஸ்கிருதம், வினோதம்ன்றது தமிழ் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா மக்களே? ஓகே. அடுத்து பால்தேவ் பிரகாஷ், பால்தேவ் பிரகாஷ் நேம் விட எம்டிஎன் சிஓ ஆஃப் ஜேகே பேங்க். ஜம்மு அண்ட் காஷ்மீர் பேங்க்கு எம்டிஎன் சிஓவா பால்தேவ் பிரகாஷை போட்டிருக்காங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. ஓகேவா? ஜக்கில் பாலை ஊற்றி வச்சா பிரகாசமாக இருக்கும் அப்படின்னு ஞாபகம் வச்சுருந்தோம். ஓகே தானே? அதான் க்ளூ. அவர் எத்தனை வருஷத்துக்கு போடப்பட்டிருக்காரு? 3 வருஷத்துக்கு. அவர் யார் ரீப்ளேஸ் பண்ணியிருக்காரு? ஆர்கே சிப்பன்றவர் ரீப்ளேஸ் பண்ணியிருக்காரு அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. ஓகே தானா? ஓகே. அடுத்து சென்டர் ரீஅப்பாயின்ட்ஸ் விஜய்பால் சர்மா அஸ் சேர்மன் ஆஃப் சிஏசிபி. சிஏசிபினா ஃபஸ்ட் என்னது? கமிஷன் ஃபார் அக்ரிகல்ச்சர் காஸ்ட் அண்ட் ப்ரைசஸ், காஸ்ட் அண்ட் ப்ரைசஸ். ஓகேவா? இது வந்து இவங்க தான் அந்த விலை நிர்ணயம் பண்ணுற கமிட்டி கமிஷனு. அதுக்கான சேர்மனாக விஜய்பால் சர்மாவை போட்டிருக்காங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. ஆல்ரெடி விதாக இருந்தார், திருப்பி ரீஅப்பாயின் பண்ணிட்டாங்க. ஓகேவா? விஜய் கேப் போட்டால் தான் பால் குடிப்பார் அப்படின்னு ஞாபகம் வச்சுருந்தோம். கரெக்டா? விஜய் சேரில் உட்காந்துருக்கப்ப கேப் போட்டால் தான் பால் குடிப்பார். விஜய்பால் சர்மா சேர்மனு சிஏசிபி, சிஏசிபியில் கேப் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? ஓகே. அடுத்து ஜி அசோக்குமார் டேக்ஸ் சார்ஜஸ் டிஜி ஆஃப் என்எம்சிஜி. அசோக்குமார் நேஷனல் மிஷன் ஃபார் கிளீன் கங்காவுக்கு டிஜியாக சார்ஜ் எடுத்திருக்காரு. அவர் யார் ரீப்ளேஸ் பண்ணியிருக்காரு? ராஜீவ் ரஞ்சன் மிஸ்ரா அவர் ரீப்ளேஸ் பண்ணியிருக்காரு அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. ஓகேவா? இவர் இதுக்கு முன்னாடி என்னவா இருந்தார்? சிவில் ஏவியேஷன் மினிஸ்ட்ரிக்கு ஜாயின்ட் செக்ரட்டரியாக இருந்தார் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? அடுத்து தீபக் குமார், அஜய் குமார் சௌத்ரி அப்பாயின்ட் அஸ் நியூ எக்ஸிகூட்டிவ் டைரக்டர் ஆஃப் ஆர்பிஐ. ஆர்பிஐயோட நியூ எக்ஸிகூட்டிவ் டைரக்டர் டைரக்டராக அஜய்குமாரையும் தீபக்குமாரையும் அஜய்குமார் சௌத்ரியையும் போட்டிருக்காங்க. ஓகேவா? ஆர்பி சௌத்ரி ரெண்டு குமார் அப்படின்னு ஞாபகம் வச்சுருந்தோம். எனக்கு டக்கு டக்கு அப்போ க்ளூ ஞாபகம் வருது மக்களே, வர்றதெல்லாம் சொல்லிடுவேன் நான். அப்படி நான் ஏதாவது விட்டேனா நீங்கள் சொல்லிடுங்க அந்த க்ளூவை. ஓகேவா? ஓகே. அடுத்து அல்கா மிட்டல் பிகம்ஸ் ஃபர்ஸ்ட் உமன் ஹெட் ஆஃப் ஆயில் அண்ட் நேச்சுரல் கேஸ் கார்பரேஷன். ஓஎன்ஜிசிக்கு அல்கா மிட்டலை ஹெட்டாக போட்டிருக்காங்க, சேர்மன் அண்ட் மேனேஜிங் டைரக்டரா அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. ஓகேவா? அவங்க யார் ரீப்ளேஸ் பண்ணியிருக்காங்க? சுபாஷ் குமார் ரீப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. எத்தனை மாதத்துக்கு போட்டிருக்காங்க? 6 மாதம் டென்யூருக்காக அவங்கள அப்பாயின்ட் பண்ணியிருக்காங்க. இன்ட்ரிமாக போட்டிருக்காங்க இப்போதைக்கு அப்படின்னு சொல்லி. அவங்கள பர்மனண்ட்டாகவும் ஆக்கலாம், இல்லை வேறு யாரும் மாற்றவும் செய்யலாம் இப்போதைக்கு. ஆனால் இவங்க தான் சிஎம்டி. ஓகேவா? அதான் நியூஸ். அடுத்து அட்டுல் கேஷப், இதுக்கு ஞாபகம் வச்சுருந்தோமா? அக்கா மிட்டாயை வந்து ஆயிலில் தான் போடுவாங்க, அக்கா மிட்டாயை ஆயிலில் தான் போடுவாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுருந்தோம். ஓகேவா?
லிட்டில் ஸ்லோ ப்ளீஸ். இல்லைப்பா இல்லை மக்களே, ஸ்லோவாக போனேன்னா நிறைய நியூஸ் இருக்குது, நான் ஒரு வாரம் நியூஸ் ஃபுல்லாக இருக்குது. ஸோ ஆல்ரெடி நம்ம படித்த நியூஸ் தான், அதனால தான் கொஞ்சம் ஸ்பீடாக போகிறேன், உங்களுக்கு டக்கு டக்கு ஞாபகம் வந்துடும், அதனால் பிரச்சனை இல்லை. ஓகேவா, ஃபீல் பண்ணாதீங்க. இதுக்கு தான் வீக் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது கொஞ்சம் ஈஸியாக தெரியும், வேகமாக போகிறது தெரியாது. ஓகேவா, அட்டல் கேஷப், அட்டல் கேஷப் பிரசிடென்ட் ஆஃப் யூஎஸ் இந்தியா பிஸ்னஸ் கவுன்சில், யூஎஸ் இந்தியா பிஸ்னஸ் கவுன்சிலோட பிரசிடென்ட்டாக அட்டல் கேஷப் போடப்பட்டிருக்கிறார். அவர் யார் ரீப்ளேஸ் பண்ணியிருக்காரு, நிஷா தேசாய் பீஸ் பிஷ்வால் அப்படின்றவங்கள ரீப்ளேஸ் பண்ணியிருக்காரு அப்படின்றதையும் தெரிஞ்சுக்கோங்க. ஓகே தானே, இதுக்கு முன்னாடி அவர் என்னவாக இருந்தார், யூஎஸோட இந்தியன் எம்பசி அம்பாசடராக இருந்தார், யூஎஸ்ல இருந்து இந்தியாவுக்கு வந்தவர், அது யூஎஸ்க்காக இந்தியாவில் இருக்கவர் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்காங்க. இதுக்கு நம்ம என்ன க்ளூ வச்சுருந்தோம், யூஸ் பிக் யூனிபிக் பிஸ்கட் நடுவில் கேசரி சாப்பிட்டோம்னா எப்படி இருக்கும், அப்படி இருக்கும். ஓகேவா, ஓகே. அடுத்து ஜாங்மிங் டேக்ஸ் சார்ஜஸ் செக்ரட்டரி ஜெனரல் ஆஃப் எஸ்இஓ, ஷாங்காய் கோஆபரேஷன் ஆர்கனைசேஷனுக்கு செக்ரட்டரி ஜெனரலாக ஜாங்மிங் போடப்பட்டிருக்கிறார். அவர் யார் ரீப்ளேஸ் பண்ணியிருக்காரு, வால்டிமீர் நோரோன்ற ரீப்ளேஸ் பண்ணியிருக்காரு. எத்தனை வருஷத்துக்கு அப்பாயிண்ட் பண்ணப்பட்டிருக்காரு, 3 வருஷத்து டென்யூருக்கு. ஓகேவா, 3 வருஷம், 3 எழுத்து ஜாங்மிங், அதோட ரெண்டையும் ஜாங்மிங், அது ரெண்டையும் கோஆப்ரேட் பண்ணோம்னா ஷாங்காய் அப்படின்னு வந்துடும். ஓகேவா, ஜாங்மிங் ஷாங்காய் கோஆப்ரேட், அதாவது ஷாங்காய் கோஆப்ரேஷன், அந்த கோஆப்ரேட் பண்ணோன்னா ஷாங்காய்னு வந்துடும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கணும். ஓகே தானா, ஓகே. டிஎஸ் திருமூர்த்தி அசிம்ஸ் சேர் ஆஃப் யூஎன்எஸ்சி கவுண்டர் டெரரிசம் கமிட்டி, டிஎஸ் திருமூர்த்தின்றவர் யூஎன்எஸ்சி கவுண்டர் டெரரிசம் கம்யூனிட்டிக்கு சேர்மனாக போடப்பட்டிருக்காரு. ஓகே தானா, இந்த கமிட்டி இப்போ இந்தியா தான் சேர் பண்ணுது இந்த வருஷம், அதனால இந்த மீட்டிங்லாம் யூஎஸோட கவுண்டர் டெரரிசம் மீட்டிங்கை, ஸோ அதனால வந்து அதுக்கு வந்து சேர்மனாக அதுக்கு ஒரு ஆள் வேணும்ல நடத்துறதுக்கு, அதுக்காக வந்து அந்த கமிட்டிக்கு வந்து டிஎஸ் திருமூர்த்தி அப்படின்றவர் சேர்மனாக போட்டிருக்காங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கணும். ஓகே தானா, ஓகே மக்களே. இதுக்கு என்ன க்ளூ வச்சோம், டீஸில் டீயில் திருநீரை போட்டு சாப்பிட்டா டெரரிசம் வளர்ந்துடும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து ஓபிஇசி எலெக்ஸ் குவைட்ஸ் ஹைத்தம் அல்கைட்ஸ், அல்கைட்ஸ் ஃபாரின் போகிறதுக்காக பேர் மாற்றினார்ல, அலகேசன்ற பேர், அது மாதிரி அல்கைட்ஸ் ஓபெக்கு நியூ செக்ரட்டரி ஜெனரலாக போடப்பட்டிருக்கிறார். ஓகேவா, ஹைத்தம் அல்கைட்ஸ் அப்படின்றது அவர் வந்து செக்ரட்டரி ஜெனரலாக போடப்பட்டிருக்கார். ஓபிஇசி, ஓபிஇசின்னு என்ன, ஆர்கனைசேஷன் ஃபார் பெட்ரோல் எக்ஸ்போர்ட்டிங் கண்ட்ரி, எக்ஸ்போர்ட்டிங் கண்ட்ரிஸ்னா ஃபாரின் கண்ட்ரிஸ், ஸோ அல்கைட்ஸ்ன்றவர் ஃபாரின் கண்ட்ரி, அலகேசன்ற பேர் அல்கைட்ஸ் மாற்றிக்கிட்டார் ஃபாரின் போகிறதுக்காக அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒப்பெக்னா ஃபாரின் கண்ட்ரிக்குரியது, அது மாதிரி ஞாபகம் வச்சுக்கோம். ஓகே மக்களே, இவர் எத்தனை வருஷத்துக்கு போடப்பட்டிருக்காரு, 3 வருஷத்துக்கு போடப்பட்டிருக்காரு. இவர் யார் ரீப்ளேஸ் பண்ணியிருக்காரு, முகமது பர்கின்டோ அப்படின்றவர் ரீப்ளேஸ் பண்ணியிருக்காரு. ஓகே தானா, அடுத்து பார்ட்னர்ஷிப். ஓகேவா, போகலாம். பார்ட்னர்ஷிப் என்ன இருக்குது, ஏர்டெல் அண்ட் ஹியூக்ஸ் இந்தியா ஃபார்ம் ஜாயிண்ட் வெஞ்சர் டு ப்ரொவைட் சேட்டலைட் பிராட்பேண்ட் சர்வீசஸ். சேட்டலைட் பிராட்பேண்ட் சர்வீஸ் கொடுக்கறதுக்காக ஏர்டெலும் ஹியூக்ஸ் இந்தியா, ஹியூக்ஸ் கம்யூனிகேஷன் இந்தியான்றவங்களும் ஒரு டைஅப் வச்சிருக்காங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. சேட்டலைட் பிராட்பேண்ட் கொண்டு வர்றதுக்கு, அதாவது வீட்டுக்கிட்டே அந்த விசாட்னு சொன்னால் வெரி ஸ்மால் அப்பச்சர் டெர்மினல் தான் இருக்கும், விசாட் பண்ணுற, விசாட்டாக ஒரு சின்ன டவர் மாதிரி இருக்கும், சேட்டலைட் தான் டேரெக்டாக அந்த நெட் பிராட்பேண்டை கனெக்ட் பண்ணி நம்மளுக்கு நெட்டு கொடுக்கும். ஓகேவா, அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக சொன்னது. ஓகே தானே, ஓகே மக்களே. அடுத்து யூஎன் ஃபுட் ப்ரோக்ராமும் அக்ஷய பாத்ரா ஃபவுண்டேஷனும் சேர்ந்து ஸ்கூல் மீல் ப்ரோக்ராமை என்ஹான்ஸ் பண்ணுறதுக்காக ஒரு கொலாபரேஷன் வச்சிருக்காங்க, பார்ட்னர்ஷிப் வச்சிருக்காங்க. அது என்ன, அது என்ன என்ன ப்ரோக்ராம்னு பார்த்தோம்ல, பிஎம் போஷன் ஸ்கீம், பிஎம் போஷன் ஸ்கீம் 2021 நம்ம மோடி ஐயா லான்ச் பண்ணார். அந்த ஸ்கீமில், அந்த ஸ்கீமை டெவலப் பண்ணணும், மிட் டே மீல் ஸ்கீம் இருந்துச்சு அது 1995 நினைக்கிறேன், ஆமாம் 1995 வந்த ஸ்கீம், அதுக்கு பிஎம் போஷன் இப்போ ஸ்கீம் மாற்றிருக்காங்க, பேர் மாற்றிருக்காங்க. அதுக்காக ரெண்டு பேர் ஒரு பார்ட்னர்ஷிப் வச்சு அந்த மிட் டே மீல்லாம் டெவலப் பண்ணணும் அப்படின்னு சொல்லி, அதாவது குவாலிட்டி டெவலப் பண்ணுறது, அவங்களுக்கான ஃபினான்ஷியல் சப்போர்ட்லாம் கொடுக்குறது, அதெல்லாம் பண்ணணும்னு சொல்லி இவங்க ரெண்டு பேரும் இது பார்ட்னர்ஷிப் வச்சுருக்காங்க. ஓகேவா, ஓகே. அடுத்து ரிலையன்ஸ் ஜியோ என்பிசி, ரிலையன்ஸ் ஜியோ இன்ட்ரடியூஸ் யூபி ஆட்டோ பே இன் கொலாபரேஷன் வித் என்பிசி. ரிலையன்ஸ் ஜியோ என்பிசியோட பார்ட்னர்ஷிப் வச்சு ஆட்டோ பே ஃபெசிலிட்டி கொண்டு வந்துட்டாங்க. ஆட்டோ ஃபெசிலிட்டியில் என்ன, ரீசார்ஜ் பண்ணுறதுக்கு நீங்கள் ஒரு தடவை பண்ணி வச்சுட்டு ஆட்டோ பே கொடுத்துட்டா அடுத்து ரீசார்ஜ் பண்ணினா அதுவே ரீசார்ஜ் ஆகிக்கிறோம் ஜியோவில், மை ஜியோ ஆப்பில் போய் நீங்கள் அப்படி பண்ணி வச்சுக்கலாம். அந்த அந்த ஃபெசிலிட்டியை கொண்டு வந்திருக்காங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. ஓகேவா மக்களே. அடுத்து என்ஹெச்பிசி ஜிஇடிசிஓஎல், அதாவது நேஷனல் ஹைட்ரோ பவர் கார்பரேஷனும் க்ரீன் எனர்ஜி டெவலப்மெண்ட் கார்பரேஷன் ஆஃப் ஒடிசாவும் ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு ஜாயிண்ட் வச்சு 500 MW ஃப்ளோட்டிங் சோலார் பவர் பிளான் கொண்டு வர போகிறாங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. ஓகே தானா, 500 MW சோலார் ஃப்ளோட்டிங் சோலார் பவர் ப்ராஜெக்ட் ஒடிசாவில் பண்ண போகிறாங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க, அதுதான் மக்களை நியூஸ். ஓகே தானா. அடுத்து எம்இஏ இங்க்ஸ் பேக்ஸ் வித் டிசிஎஸ் ஃபார் செகண்ட் ஃபேஸ் ஆஃப் பாஸ்போர்ட் சேவா, பாஸ்போர்ட் சேவா ப்ரோக்ராம். பாஸ்போர்ட் சேவா கேந்திரான் இருக்கும், பாஸ்போர்ட்டில் அந்த ஆஃபீஸில் போய் நம்ம ப்ராசஸ்லாம் பண்ணோம்ல, அந்த ப்ராசஸ்லாம் பண்ணி கொடுக்குறதுக்கு ஒரு கம்பெனி வேணும், அதான் டிசிஎஸ். இப்போது பாஸ்போர்ட்ன்றது வந்து எக்ஸ்டர்னல் ஃபேஸோட சம்மந்தப்பட்டது. ஓகே தானே, அதனால் அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு மறுபடியும் இன்னொரு 5 வருஷத்துக்கு அவங்களோட வெர்ஷன் 2 இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க
அஞ்சு வருஷத்துக்கு தானே, சாரி அடுத்த செகண்ட் ஃபேஸ் கொண்டு வந்திருக்காங்க, அஞ்சு வருஷத்துக்கு இல்லை செகண்ட் ஃபேஸ் கொண்டு வந்திருக்காங்க. முதல் இருந்து இப்போ முடிச்சிருக்காங்க. செகண்ட் ஃபேஸில் என்ன பண்ண போகிறாங்க, இ பாஸ்போர்ட் கொண்டு வர போகிறாங்க. சிப் எனேபிள்டு இ பாஸ்போர்ட்டு, இன்க்ரீஸிங் டேட்டா செக்யூரிட்டிஸே, செக்யூரிட்டிலாம் ஹை லெவல் பண்ண போகிறாங்க, கஸ்டமர் எக்ஸ்பீரியன்ஸே ஹை பண்ண போகிறாங்க. அந்த மாதிரி கொண்டு வரக்காக செகண்ட் ஃபேஸ் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஓகே தானே? ஓகே ஓகே ஓகே. அடுத்து புக்ஸ் அண்ட் ஆத்தர்ஸ், ஜெயந்தா கோஷல்ன்றவங்க புக் எழுதியிருக்காங்க, மமதா பியாண்ட் 2021 அப்படின்னு சொல்லி. அதை பப்ளிஷ் பண்ணது யார்? ஹார்பர் காலின்ஸ் இந்தியா. இது என்ன புக்கு? மம்தா பானர்ஜி இருக்காங்களா பெங்காலில் சிஎம்மாக இருக்கவங்க, அவங்கள பற்றின புக்கு. அவங்க இப்போ என்ன பண்ணாங்க, உள்ளால் என்ன பண்ணாங்க, அடுத்த எலெக்ஷனில் அவங்க என்ன பண்ண போகிறாங்கன்றது மாதிரி மென்ஷன் பண்ணுறது தான் அந்த புக்கு அப்படின்றதையும் தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, அடுத்து கமிட்டி, செபி ரீகன்ஸ்ட்ரக்ட்ஸ் மார்க்கெட் டேட்டா அட்வைசரி கமிட்டி, சாஹோ, எஸ் சாஹோ. ஆமாம், அட்வைசரி கமிட்டி ஒன்று திருப்பி கொண்டு வந்திருக்காங்க. முன்னாடி இருந்த கமிட்டி அதை க்ளோஸ் பண்ணியிருந்தாங்க, இப்போ திருப்பி அந்த கமிட்டி கொண்டு வந்திருக்காங்க. எதுக்கு அப்படின்னா வந்து மார்க்கெட் செக்யூரிட்டிஸ்லாம் கரெக்டாக நடக்குதா, டேட்டா அனலிசிஸ், டேட்டா அசஸ், ப்ரைவசிலாம் கரெக்டாக பண்ணுறாங்களான் செக் பண்ணுறதுக்காக அந்த கமிட்டி கொண்டு வந்திருக்காங்க. அந்த கமிட்டியோட ஹெட் யார்? எஸ் சாஹோன்றவர் தான் ஹெட்டு. அவர் யார்? நேஷனல் லா யூனிவர்சிட்டியோட ப்ரொஃபஸரு அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. ஓகே தானே? அடுத்து மினிஸ்ட்ரி ஆஃப் பெட்ரோல் அண்ட் நேச்சுரல் கேஸ் ஃபார்மட் பேனல் டு ப்ரிப்பேர் எனர்ஜி டிரான்சிஷன் ரோட் மேப் ஃபார் இந்தியா. அதாவது ரோட் மேப் ஃபார் எனர்ஜி டிரான்சிஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி, அதாவது நார்மலாக ஃபியூலேருந்து எல்லாத்தையும் நேச்சுரல் கேஸுக்கு மாற்றணுன்ற மாதிரி அந்த ரோட் மேப், அதாவது அந்த அதுக்காக போகிற அந்த டார்கெட் அடையிறதுக்கு என்ன வழின்றத பார்க்கறதுக்காக ஒரு கமிட்டி போட்டிருக்காங்க. யார் போட்டிருக்கா? மினிஸ்ட்ரி ஆஃப் பெட்ரோல் நேச்சுரல் கேஸ் போட்டிருக்காங்க. அதோட ஹெட்டாக யார் இருக்கான்னு பார்த்துக்கோங்க, தருண் கபூர். அவர் யார்? ஃபார்மர் பெட்ரோலியம் செக்ரட்டரி, பெட்ரோலியம் மினிஸ்டரோட செக்ரட்டரி. ஓகே தானே? ஓகே மக்களே. அடுத்து சுஷ்மிதா தேவ், 31 மெம்பர் பேனல் டு எக்ஸாமின் பில் ஆன் ரைசிங் லீகல் ஏஜ் ஆஃப் மேரேஜ். ஆல்ரெடி பார்த்தோம்னா இந்த 18 வயசு வந்து 21 வயசு ஆகிருக்காங்க பெண்களுக்கெல்லாம் மேரேஜ் வயசை. ஓகே தானே? அதுக்கான ஒரு கமிட்டி ஃபார்ம் பண்ணிடுவாங்கல்ல, அந்த கமிட்டியோட ஹெட்டாக யார் இருந்திருக்கா? சுஷ்மிதா தேவ்ன்றவங்க இருந்திருக்காங்க. டிஎம்சி எம்பினா திரிணாமுல் காங்கிரஸ் பார்ட்டியோட எம்பி அவங்க. ஓகேவா? அதான் டிஎம்சினா. ஓகே, அது மொத்தம் எத்தனை மெம்பர்? அதில் 31 பேர் உண்டு, ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கு என்ன க்ளூ க்ளூ சொன்னமோ அதுக்கு, சுஷ்மிதாவும் தேவும் மேரேஜ் பண்ணிக்கிறதுக்கு 31 பேர் வந்திருந்தாங்க அப்படின்னு சொல்லிடுங்க. இப்படி மொத்தமாக ஞாபகம் வச்சுக்கோங்க, 31 பேர் கொண்ட குழு தான் சுஷ்மிதாவுக்கும் தேவுக்கும் மேரேஜ் பண்ணி வச்சாங்க. ஓகேவா? ஓகே, அடுத்த ரேங்கிங் அண்ட் ரிப்போர்ட்ஸ், தெலுங்கானா டாப்ஸ் இன் ஹையஸ்ட் நம்பர் ஆஃப் ஓடிஎஃப் வில்லேஜஸ். ஓடிஎஃப் வில்லேஜ் என்ன? ஓப்பன் டெஃபிகேஷன் ஃப்ரீ ப்ளஸ் வில்லேஜஸ் அப்படின்னா என்ன? எல்லா இடத்துலையும் கழிப்பத்தை கொண்டு போய் சேர்த்துட்டாங்க அப்படின்ற அந்த ஸ்கீம் தான், வில்லேஜ் தான் அது. அங்கே வந்து அந்த நார்மலாக இந்த நார்மல் எல்லா இடத்துலையுமே பாத்ரூம் இருக்கும், அவைலபிளாக இருக்குன்ற மாதிரி தான் அந்த ஸ்கீமு. ஓகேவா? அது என்ன, இது கீழே வரும், என்ன ப்ரோக்ராம் கீழே வரும்? ஸ்வச் பாரத் மிஷன் கிராமின் ஃபேஸ் டூ ப்ரோக்ராம் கீழே வரும். அதை யார் லான்ச் பண்ணுவா? யூனியன் மினிஸ்ட்ரி ஆஃப் ஜல் சக்தி தான் லான்ச் பண்ணுவாங்க. இது ஒரு லிஸ்ட் ரிலீஸ் பண்ணிடுவாங்க, எந்த ஊரில் வந்து நிறையா அந்த இதை குறைச்சிருக்கும், வில்லேஜஸில் வந்து ஓப்பன் டெஃபிகேஷன் ஃப்ரீ ஆக்கியிருக்கும் அப்படின்றதுக்கு வந்து தெலுங்கானா தான் டாப்பில் இருக்காங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அவங்களை அடுத்து தமிழ்நாடும் கர்நாடகாவும் இருக்கிறார்கள். ஓகே ஓகே மக்களே. அடுத்து லீட்ஸ் ரிப்போர்ட், மினிஸ்ட்ரி ஆஃப் காமர்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரி லீட்ஸ். நம்முடைய ரிப்போர்ட் லீட்ஸ்னா என்ன? லாஜிஸ்டிக்ஸ் ஈஸ் அக்ராஸ் டிஃப்ரெண்ட் ஸ்டேட்ஸ். அதாவது எல்லா இடத்துக்கும் ஒரு பொருளை வாங்கி ஸ்டோர் பண்ணி அனுப்புகிற பேர் தான் லாஜிஸ்டிக்ஸ். ஓகேவா? அந்த ப்ராசஸ் பேர் தான் லாஜிஸ்டிக்ஸ். அது யார் நல்லா பண்ணுறா அப்படின்ற மாதிரி ஒரு ரிப்போர்ட் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதில் டாப்பில் இருக்கிறது யார்? குஜராத், ஹரியானா, பஞ்சாப், யூனியன் டெரிட்டரி கேட்டகரியில் வந்து டெல்லி டாப்பில் இருக்காங்க. ஜம்மு அண்ட் காஷ்மீர், நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட் அண்ட் ஹிமாலயன் ரீஜனில் டாப்பில் இருக்காங்க இந்த லிஸ்ட்டில் அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. டாப் பர்ஃபார்மராக இருக்காங்க, அதாவது அவங்க நிறையா அந்த இது பண்ணுறாங்க, ஸ்டோரேஜ் டிரான்சாக்ஷன் இதெல்லாம் ட்ரான்ஸ்ஃபர் இதெல்லாம் நல்லா பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? ஓகே, அடுத்த அவார்ட்ஸ், ஸ்மிதி வந்தனா நாமினேட்டட் ஃபார் ஐசிசி வேர்ல்ட்ஸ் கிரிக்கெட்டர் ஆஃப் தி இயர் 2021. ஓகே தானா? ஸ்மிதி வந்தனாவை அவங்க மும்பையை சேர்ந்தவங்க, அவங்க வந்து ஐசிசி ஐசிசி உமன்ஸ் கிரிக்கெட்டர் ஆஃப் த இயர் 2021 அப்படின்ற அவார்டுக்காக நாமினேட் செய்யப்பட்டிருக்காங்க இந்தியா சேர்ந்தவங்க. இவங்களை தவிர இன்னும் மூணு பேர் இருக்காங்க. யார் யார்? இங்கிலாந்து ஸ்டாமி பியூமண்ட், சவுத் ஆப்பிரிக்கா ஓப்பனர் லெஸ்லி லீ, அண்ட் அயர்லாந்து அயர்லாந்து பிளேயர் வந்து கேபி லூவிஸ். இவங்க நாலு பேர் வந்து நாமினேட் ஆயிருக்காங்க. இவங்க அது மட்டும் இல்லாமல் ஐசிசி உமன் T20 கிரிக்கெட்டர் ஆஃப் த இயருக்கும் நாமினேட் ஆயிருக்காங்க ஸ்மிதி மந்தனா அப்படின்றது உங்களுக்கான எக்ஸ்ட்ரா நியூஸ். ஓகே ஓகே மக்களை. அடுத்து ஜேசி சௌத்ரி கெட்ஸ் ஃபர்ஸ்ட் எவர் கின்னஸ் வேர்ல்ட் ரெக்கார்ட் ஆன் நியூமராலஜி. நியூமராலஜிக்காக ஜேசி சௌத்ரின்றவர் கின்னஸ் ரெக்கார்டு வாங்கியிருக்காப்புல. ஃபஸ்ட்டு இப்போ தான் அந்த நியூமராலஜிக்கான கின்னஸ் ரெக்கார்டே ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அதில் ஃபஸ்ட் அவார்டு ஆனது ஜேசி சௌத்ரின்றவர் தான் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? இது இவர் எதுக்காக இந்த அவார்டு உங்களுக்கு கொடுத்தாங்க? ஒரு 6000 பேருக்கு அந்த நியூமராலஜியை சொல்லி கொடுத்துருக்காரு, ஆன்சியன் சயின்ஸ் நியூமராலஜியை சொல்லி கொடுத்துருக்காரு, ட்ரெயின் பண்ணியிருக்காரு, அதுக்காக அவருக்கு அந்த அவார்டு கொடுத்துருக்காங்க அப்படின்றது தெரிஞ்சுக்குவாங்க மக்களே. ஓகேவா? ஓகே, இதுக்குள்ளே என்ன வச்சுருந்தோம்? நியூமராலஜி படிக்கிறதுக்கு ஜேசிபியில் போனீங்கன்னா கின்னஸில் வந்துடுவீங்க. ஓகே தானா? ஜேசிசி ஜேசிபி அதுக்காக சொன்னேன், அந்த இனிஷியல் பார்த்தா உங்களுக்கு டக்கு ஞாபகம் வந்துடும்ல. ஜேசிசி ஜேசிபியில் போனீங்கன்னா கின்னஸ் ரெக்கார்டில் வந்துடுவீங்க நியூமராலஜி படிக்கிறதுக்கு. ஓகே, அடுத்து பேங்கிங்,
எல்ஐசி ஜிஐசிஆர் நியூ இந்தியா சிஸ்டமேட்டிக்கலி இம்பார்ட்டன்ட் இன்சூரன்ஸ் ஐஆர்டிஏ சொல்லியிருக்காங்க. ஐஆர்டிஏனா யாரு? இன்சூரன்ஸ் ரெகுலேட்டரி அண்ட் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா. அவங்க இந்த லைஃப் இன்சூரன்ஸ் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா, ஜென்ரல் இன்சூரன்ஸ் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா, நியூ இந்தியா அஷூரன்ஸ் இது மூணையும் வந்து டொமஸ்டிக் சிஸ்டமேட்டிக்கலி இம்பார்ட்டன்ட் இன்சூரன்ஸ் அறிவிச்சிருக்காங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. ஓகேவா? எஸ்பிஐ கார்ட்ஸும் பேடிஎம் சேர்ந்து டோக்கனைசேஷன் கொண்டு வந்திருக்காங்க. அது ப்ராடக்ட் கார்டோட டேட்டாவெல்லாம் சேவ் பண்ணணும்னு சொல்லி கார்ட் டோக்கனைசேஷன் கொண்டு வந்திருக்காங்க. எப்படின்னா என்னன்னு ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், டோக்கனைசேஷன்னா உங்கள் கார்டு டீடெயில் ஷேர் ஆகாமல் இருக்குது, யூனிக்காக அவங்களா ஒரு கேரக்டர் கிரியேட் ஆயிரும், அது மூலமாக டிரான்சாக்ஷன் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்காக டோக்கனைசேஷன் இது கொண்டு வந்திருந்தாங்க. அது வந்து பேடிஎம்மும் எஸ்பிஐ கார்டும் சைன் பண்ணாங்க. பேடிஎம்ல போய் ஏதாவது எஸ்பிஐ கார்ட்ஸ் வச்சு பே பண்ணிங்கன்னா டோக்கனைசேஷன் அந்த ஐடி தான் போகும் மொழி, உங்கள் கார்டு டீடெயில் எதுவுமே ஷேர் ஆகாது. அதுக்காக அந்த பார்ட்னர்ஷிப் வச்சிருக்காங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. ஓகேவா? ஓகே. அடுத்து ஆக்சிஸ் பேங்க் செகண்ட் லார்ஜஸ்ட் இன் பிஓஎஸ் மிஷின். பிஓஎஸ் மிஷின் சப்ளை பண்ணதில் ஆக்சிஸ் பேங்க் தான் டாப்பில் ரெண்டாவது இடத்துல இருக்காங்க. ஓகேவா? அப்போ ஃபஸ்ட் இடத்துல இருந்தது யார்? ஹெச்டிஎஃப்சி. ஹெச்டிஎஃப்சி தான் ஃபஸ்ட்டில் இருக்காங்க அப்படின்றத தெரிஞ்சுக்குவோம் மக்களே. ஓகே தானா? ஓகே. அடுத்து பாலிசி பஜாரும் ஆக்சிஸ் பேங்க்கும் சேர்ந்து ப்ரீ குவாலிஃபைடு ப்ரோக்ராம் ஒன்று பண்ணியிருக்காங்க பர்சனல் லோன்ஸ்க்காக. அதாவது ஒன்றும் இல்லை மக்களே, அதாவது பர்சனல் லோன் ஒவ்வொருத்தவங்களுக்கு ஒரு மாதிரி கொடுப்பாங்க, அந்த கிரெடிட் வச்சு தான் கொடுப்பாங்க. ஸோ அதை பைசா பஜாரும் ஆக்சிஸ் பேங்கும் சேர்ந்து ப்ரீ குவாலிஃபைட் ப்ரோக்ராம் ஃபார் அன்செக்யூர்ட் லோன். அன்செக்யூர் லோன்னா பர்சனல் லோன். பர்சனல் லோன் கொடுக்கறதுக்காக ஒரு பார்ட்னர்ஷிப் வச்சிருக்காங்க. ஓகே தானே? நீங்கள் பைசா பஜாரில் வந்து இப்போ ஆக்சிஸ் கஸ்டமராக இருக்கீங்க அப்படின்னா வந்து அவங்களும் ஸ்பெஷலாக லோன் கொடுப்பாங்க. இன்ட்ரெஸ்ட் கம்மியாகவோ இல்லை அவங்க சிவில் ஸ்கோர் கம்மியாக இருந்தாலும் பரவாயில்லனு எக்ஸ்ட்ரா காசு கொடுக்குற அந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க. அந்த இதை தெரிஞ்சுக்கோங்க மக்களே. ஓகே தானா? ஓகே. ஆர்பிஐ கிவ்ஸ் அப்ரூவல் டு ஃபினோ பேங்க்ஸ் இன்டர்நேஷனல் மணி ட்ரான்ஸ்ஃபர் சர்வீஸ். ஃபினோ பேங்க் ஃபினோ பேமெண்ட் பேங்க்குக்கு இன்டர்நேஷனலாக நீங்கள் மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி, ரெமிட்டன்ஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஆர்பிஐ அப்ரூவல் கொடுத்துட்டாங்க. அதான் மக்கள் அந்த நியூஸ். இப்போ ஃபாரின்லேருந்து யாரோ ஒருத்தவங்க காசு அனுப்புறாங்க அப்படின்னா வந்து அனுப்புனாங்க, நீங்கள் ஃபினோ பேங்க்ல அக்கௌண்ட் வச்சிருக்கீங்கன்னா அவங்க என்ன அக்கௌண்ட் நீங்கள் லிங்க் பண்ணியிருப்பாங்க. பண்ணியிருந்தாங்கன்னா அவங்க டேரெக்டாக அவங்க அக்கௌண்ட்டுக்கே காசு வந்து நீங்கள் இப்படியே எடுத்துக்கலாம். அந்த மாதிரி தான் மக்கள் அந்த ஸ்கீம். ஓகே தான்? அதுக்கு ஃபினோ பேங்க் இப்போ எலிஜிபிள் ஆகிட்டாங்க. ஓகே. ஆர்பிஐ ரிலீஸ் ஃப்ரேம் ஒர்க் ஃபார் ஆஃப்லைன் டிஜிட்டல் பேமெண்ட்ஸ். ஆஃப்லைன் டிஜிட்டல் பேமெண்ட்டுக்காக ஆர்பிஐ ஒரு ஃப்ரேம் ஒர்க் ஒரு வரைமுறையை நிறுத்திருக்காங்க. அது என்னன்னா வந்து 200 ரூபா ஆன்லைன், அதாவது நெட்டே இல்லைனாலும் பரவாயில்ல 200 ரூபா வரையும் நீங்கள் டிரான்சாக்ட் பண்ணிக்கலாம், ஆஃப்லைன் பேமெண்ட்ஸ் பண்ணிக்கலாம் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. ஓவரால் லிமிட் எவ்வளோ? 2000. ஓகேவா? ஓகே மக்களே. இதில் வேற என்ன இருந்துச்சு? அவ்வளோதான் இருந்துச்சு. நம்ம கார்டு டிரான்சாக்ஷன்லாம் பண்ணணும், நெட் இல்லைன்னு சொல்லிடுவாங்க, அது இல்லாமல் இருக்குது, அதை அதுக்கு பதிலாக இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? இப்போ டிரான்சாக்ஷன் 200, மொத்த ஓவரால் லிமிட் 2000. ஓகே தானே? ஓகே. அடுத்து எஸ்பிஐ ஐசிஐசிஐ அண்ட் ஹெச்டிஎஃப்சி ரிமைன்ஸ் டொமஸ்டிக் சிஸ்டமேட்டிக்கலி இம்பார்ட்டன்ட் பேங்க்ஸ். அங்கே ஐஆர்டிஐ அறிவிச்ச மாதிரி நீங்கள் ஆர்பிஐ அறிவிச்சிருக்காங்க. என்ன அறிவிச்சிருக்காங்க? எஸ்பிஐ ஐசிஐசிஐ ஹெச்டிஎஃப்சி பேங்க் மூணுமே டொமஸ்டிக் சிஸ்டமேட்டிக்கலி இம்பார்ட்டன்ட் பேங்க்ஸ் அப்படின்னு சொல்லி அறிவிச்சிருக்காங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க மக்களே. ஓகே தானா? இது டொமஸ்டிக் சிஸ்டமேட்டிக்கலி இம்பார்ட்டன்ட் பேங்க்ஸ்னு எனக்கு தெரிஞ்சால் போதும். ஸோ இது மூணு தான் மேக்ஸிமம் இருக்கும். எப்பயுமே போன வருஷம் இதாக இருந்துச்சு, இந்த வருஷம் இதாக இருக்குது. ஓகே தானா? ஓகே. மினிமம் 200 மேக்ஸிமம் அப்படி இல்லை, பெர் டிரான்சாக்ஷனுக்கே 200 தான் மேக்ஸிமமே. ஒரு டிரான்சாக்ஷன் நீங்கள் ஒரு தடவை சைவ் பண்ணிங்கன்னா 200 ரூபாய்க்கு மேலே அதில் எடுக்க முடியாது. ஓகே தானா? அந்த மாதிரி தான் பெர் டிரான்சாக்ஷன் 200, மினிமம் 200 கிடையாது. நீங்கள் 100 ரூபாய்க்கும் பண்ணலாம், 50 ரூபா இது 70 ரூபாய்க்கும் பண்ணலாம், சார் 150 ரூபாய்க்கு பண்ணலாம், 200, ஆனால் 200 ரூபாய்க்கு மேலே பண்ண முடியாது ஒரு டிரான்சாக்ஷனுக்கு. அதான் கணக்கு அதில். ஓகேவா? ஏர்டெல் பேமெண்ட் பேங்க் கெட்ஸ் பர்மிஷன் டு ஃபங்க்ஷன் ஷெட்யூல் பேங்க் ஃப்ரம் ஆர்பிஐ. ஏர்டெல் பேமெண்ட் பேங்க்கை ஷெட்யூல் பேங்க்காக அறிவிச்சிட்டாங்க. ஆர்பிஐ பர்மிஷன் கொடுத்துட்டாங்க. ஷெட்யூல் பேங்க் என்ன பண்ணுறது? இந்த லோன் கொடுக்குறது, வாங்குறது, அது போய் எக்ஸ்ட்ராவாக பண்ணுறது, கவர்மெண்ட் இஷ்யூ ப்ராஜெக்ட்லாம் எடுக்கிறது, அந்த மாதிரி நிறையா இருக்கும். அந்த மாதிரிலாம் பண்ணிக்கலாம். ஷெட்யூல் பேங்க் லிஸ்ட்டு கீழே வந்துச்சு. நார்மலாக ஒரு பேங்க் மாதிரி இருக்கலாம். அது எந்த ஆக்ட் கீழே வரும்? ஷெட்யூல் 2 ஆஃப் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1934, அந்த ஆக்ட் கீழே தான் அதை அலாட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து என்பிபிஎல் லான்ச்சஸ் யூபிஎம்எஸ் டு சிம்பிளிஃபை பில் பேமெண்ட்ஸ். அது யூபிஎம்எஸ்னு ஒரு ஃபெசிலிட்டி கொண்டு வந்திருக்காங்க. என்பிபிஎல், என்பிபிஎல்னா என்ன? என்பிசிஐ பாரத் பில் பே லிமிடெட் தான் என்பிபிஎல். ஓகே தானா? அவங்க ஒரு இது கொண்டு வந்திருக்காங்க, ஃபங்க்ஷன் கொண்டு வந்திருக்காங்க. என்னன்னா யூனிஃபைட் பர்சன்மெண்ட் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம், யூபிஎம்எஸ், யூனிஃபைட் பர்சன்மெண்ட் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம். ஓகே தானே? அந்த ஃபெசிலிட்டி கொண்டு வந்திருக்காங்க. அதில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வந்து உங்களோட ஆட்டோ பில் கிரெடிட்டு, அதாவது ஆட்டோ நம்ம மாதம் செலுத்துகிற பில்லு, ஆட்டோவை பே பண்ணுறது, அதுக்கான பில்ஸ் எல்லாம் வந்து அவங்க ஸ்டோர் பண்ணிட்டே இருப்பாங்க. நம்ம தேவைப்படுறப்ப அந்த பில்ஸ் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்காக அந்த ஃபெசிலிட்டி கொண்டு வந்திருக்காங்க, யூபிஎம்எஸ்ல எடுத்துக்கலாம் அந்த மாதிரி. ஓகேவா மக்களே? ஓகே. லைவ் வாட்சிங் அவ்வளோதான் இருக்கீங்க. ஸோ சார் மக்களே பார்ப்போம். சரி, எல்லாரும் பாருங்க, படிச்சுக்கோங்க, ஜாலியாக இருக்கு. ஐசிசி பேங்க் ஃபெசிலிட்டேட்ஸ் பேமெண்ட் ஆன் கஸ்டம் டியூட்டி ஆன்லைன். ஐசிசி பேங்க் வந்து கஸ்டம் டியூட்டியை நீங்கள் ஆன்லைன்லேயே கட்டிக்கலாம்னு சொல்லி ஒரு எக்ஸ்ட்ரா ஃபெசிலிட்டி கொண்டு வந்திருக்காங்க. யாருக்கு? ரீட்டெயில் அண்ட் கார்பரேட் கஸ்டமர்ஸ்க்கு. ஓகே தானா? அது எந்த ஆப்பு கீழே வரும்? இன்ஸ்டா பிசின்ற ஆப்பு கீழே வரும். கார்பரேட் இன்டர்நெட் பேங்கிங்கில் பண்ணிக்கலாம், அப்படி இல்லைன்னா ரீட்டெயில் பண்ணுறதுனா ரீட்டெயில் இன்டர்நெட் பேங்கிங் மூலமாகவும் பண்ணிக்கலாம். ஆன்லைனில் பே பண்ணிக்கலாம். இந்த ஆன்லைனில் எப்படி பே பண்ணுவாங்க? எந்த வெப்சைட்டில் போய் பே பண்ணணும்னா இந்தியன் கஸ்டம்ஸ் எலக்ட்ரானிக் கேட்வே, அந்த இது மூலமாக தான் போகணும். அப்படி தான் போய் கஸ்டம்ஸ் டியூட்டி கட்டணும் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க.
அடுத்து பின்லாப்ஸ் கெட்ஸ் $20 million இன்வெஸ்ட்மெண்ட் ஃப்ரம் எஸ்பிஐ. எஸ்பிஐ பின்லாப்ஸ்க்காக $20 million இன்வெஸ்ட் பண்ணியிருக்கு, இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா, பின்லாப்ஸ்க்காக $20 million இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க எஸ்பிஐ. ஓகேவா, அவ்வளோ நியூஸ். எஸ்பிஐ இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க பின்லாப்ஸ் மேலே $20 million இது பண்ணியிருக்காங்க. அடுத்து ஆர்பிஐ கேன்சல் சர்டிஃபிகேட் ஆஃப் ஆத்தரைசேஷன் ஆஃப் முத்தூட் வெஹிக்கிள் அண்ட் அசட் ஃபினான்ஸ் அண்ட் ஈகோ இந்தியா ஃபினான்சியல் சர்வீஸ். ஆர்பிஐ முத்தூட் வெஹிக்கிள் அசட் ஃபினான்ஸுக்கும் எக்கோ இந்தியா ஃபினான்ஷியல் சர்வீஸ் கம்பெனிக்கும் கொடுத்த அத்தரைசேஷன் சர்டிஃபிகேட்டை கேன்சல் பண்ணிட்டாங்க. ஏன் பண்ணாங்க? அவங்க அவங்களோட ரெகுலேட்டரி ஃபார்ம்ஸ் எல்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணல, நான் கம்ப்ளைண்ட்ஸ் ஆஃப் வித் ரெகுலேட்டரி நான் கம்ப்ளைண்ட்ஸ் வித் ரெகுலேட்டரி ரெக்குயர்மெண்ட்ஸ், அந்த ரெகுலேட்டரி ஃபார்ம்ஸ்லாம் அவங்க ஃபாலோ பண்ணலன்றக்காக அவங்க ரெண்டு பேரும் சர்டிஃபிகேட்டையும் கேன்சல் பண்ணிட்டாங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க மக்களே. ஓகே தானே? ஆர்பிஐ ரிலீசஸ் எலிஜிபிலிட்டி கிரைடீரியா ஃபார் ஸ்பெசிஃபைட் யூசர்ஸ் ஆஃப் சிஐசி. சிஐசியோட சிஐசி நான் என்ன சொன்னேன், கிரெடிட் இன்ஃபர்மேஷன் கம்பெனி. அவங்க வந்து ஸ்பெசிஃபைடு யூசர்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு லிஸ்ட் ரிலீஸ் பண்ணுறதுக்காக ஒரு கிரைட்டீரியா வச்சிருக்காங்க. அந்த கிரைட்டீரியாவெல்லாம் இருந்தாங்கன்னா அவங்க வந்து ஸ்பெசிஃபைடு யூசர்ஸ், அதிலே கொஞ்சம் ஸ்பெஷல்னு வச்சுக்கலாமே அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அதுக்காக என்னென்ன இருக்கணும், அந்த கம்பெனி இந்தியாவில் இன்கார்பரேட் ஆகிருக்கணும், 2 crore குறையாமல் அதோட வெல்த் ஒர்த் இருக்கணும், 3 years அந்த கம்பெனி இருந்திருக்கணும், எக்ஸ்பீரியன்ஸாக இருந்திருக்கணும் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. ஓகே தானே? ஓகே. அடுத்து எஸ்பிஐ ஜென்ரல் இன்சூரன்ஸ் லான்சஸ் அவேர்னஸ் கேம்பெயின் ஆன் டாக்ஸ் சேவிங். டாக்ஸ் சேவிங்காக ஒரு கேம்பெயின் பண்ணுறாங்க எஸ்பிஐ ஜென்ரல் இன்சூரன்ஸ். அந்த கேம்பெயின் பேர் என்ன, பஹானே சோதோ டாக்ஸ் பச்சாவ் அப்படின்ற கேம்பெயின் தான் அது. அந்த கேம்பெயினுக்காக கேம்பெயின் பண்ணுறாங்க எஸ்பிஐ ஜென்ரல் இன்சூரன்ஸ். அந்த கேம்பெயின் எதுக்கு பண்ணுறாங்க, அந்த டாக்ஸ் எல்லாம் நீங்கள் இது மாதிரி லோ ஜென்ரல் இன்சூரன்ஸ் போட்டிங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து டாக்ஸ் பெனிஃபிட் கிடைக்கும், நீங்கள் எக்ஸ்ட்ரா அந்த காசெல்லாம் டாக்ஸ் எல்லாம் கட்ட தேவையில்லை அப்படின்னு சொல்லி உங்களுக்கு இந்த ஒரே கல்லில் ரெண்டு வாங்க, அந்த மாதிரி இன்சூரன்ஸும் போட்டுக்கலாம் டாக்ஸ் பெனிஃபிட்டும் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணுறதுக்காக இந்த கேம்பெயின் பண்ணுறாங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. ஓகே தானே? ஓகே. ஏர்டெல் பேமெண்ட் பேங்க் அண்ட் பவர் பிளஸ் டைப்ஸ் டூ ஆஃபர் ஃபாஸ்டாக் பேஸ்டு பார்க்கிங் ஃபெசிலிட்டி பார்க்கிங் சொல்யூஷன். அதாவது ஃபாஸ்டாக் பேஸ்டு பார்க்கிங் சொல்யூஷன் இருக்கிற இடத்துலாம் ஏர்டெல் பேமெண்ட் பேங்க்கும் பார்க் ப்ளஸ்ஸும் டைப் வச்சு அதை கொண்டு போய் ரீச் சேர்க்கணும், அந்த ஃபாஸ்டாக் ஸ்மார்ட் பார்க்கிங் சொல்யூஷனை கொண்டு வரணுன்றக்காக ஒரு டைப் வச்சிருக்காங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. ஒன்றும் இல்லை, எங்கேயா போகிறோம் அப்படின்னா அவங்க நம்ம ஃபாஸ்டாக் ஒட்டியிருக்கோம், நம்ம ஏர்டெல் பேமெண்ட் பேங்க்ல ரீசார்ஜ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா அதுலேருந்து காசு எடுத்துக்கிடுவாங்க அவங்க. ஸோ பார்க்கிங்க்கும் நம்ம காசு கட்டணும், போய் கையில் 10 rupees கொடுத்து வரிசையில் நின்று அதெல்லாம் இல்லை, அதுவாக ஸ்கேன் ஆகி அதுவாக உள்ளே போயிடும் கார், ஒன்றும் பிரச்சனையும் இல்லை, அந்த மாதிரி தான் அது. ஓகேவா மக்களே? ஓகே. அடுத்து ஐஆர்டிஏ டு செட் அப் 2 hubs ஆன் மோட்டார் இன்சூரன்ஸ் அண்ட் ப்ராப்பர்ட்டி இன்சூரன்ஸ். என்ன பண்ணியிருக்காங்க, ஐஆர்டிஏ 2 centers வச்சுருக்காங்க மோட்டார் இன்சூரன்ஸ்க்கும் ப்ராப்பர்ட்டி இன்சூரன்ஸ்க்கும், கரெக்டாக மெயின்டைன் பண்ணணும், இந்த பேட் ஹப்ஸ் எல்லாம் குறைக்கணுன்றக்காக. ஓகே தானே? தா ப்ரொமோட் லாஸ் ப்ரிவென்ஷன் அப்படின்றக்காக, லாஸ் எல்லாம் குறைக்கணுன்றக்காக இந்த 2 centers கொண்டு வருவாங்க, மோட்டார் இன்சூரன்ஸ்க்கும் ப்ராப்பர்ட்டி இன்சூரன்ஸ். ஏன்னா இவங்க தான் இன்சூரன்ஸ்க்கான ஹெட்டு, ஸோ அதனால் இவங்க தான் கொண்டு வருவாங்க, அந்த இதெல்லாம் ஃபாலோ பண்ணுறாங்க, அந்த கம்பெனிலாம் இது கீழே தான் இருக்கும், அந்த மாதிரி ஒரு சென்டர் ஃபாலோ கொண்டு வந்திருக்காங்க. ஓகேவா? அடுத்து எக்ஸைஸ் சி டிராகன் 2022 எக்ஸைஸ் கமன்ஸ் வித் 6 Indo-Pacific nations. 6 Indo-Pacific nations சேர்ந்து சி டிராகன் அப்படின்ற எக்ஸைஸ் பண்ணுறாங்க 2022. அது யார் லீட் பண்ணுவா, யூஎஸ் லீட் பண்ணுறாங்க. இது போக அதில் யார் யாரெல்லாம் இருக்கா, இந்தியா, ஆஸ்திரேலியா, கனடா, யூஎஸ், சவுத் கொரியா அண்ட் ஜப்பான், 6 countries இருக்கு. இது எங்கே நடக்குது, ஆண்டர்சன் ஏர்ஃபோர்ஸ் பேஸ் குவாம் யூஎஸ்ல நடக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. ஓகே தானே? ஓகே. ஓகே மக்களே, வாங்க வாங்க போகலாம். அடுத்து சமிட். சமிட் என்ன இருக்கு, 19th meeting ஆஃப் நேஷனல் டைகர் கன்சர்வேஷன் அத்தாரிட்டி. நேஷனல் டைகர் கன்சர்வேஷன் அத்தாரிட்டியோட 19th meeting நடந்திருக்கு. அதை யார் சேர் பண்ணியிருக்கா, புபேந்திர யாதவ் அவர் தான் என்விரான்மெண்ட் மினிஸ்டர், அவர் சேர் பண்ணியிருக்காரு. இதில் அவங்க எக்ஸ்ட்ராவாக என்ன சொல்லியிருக்காங்க, இந்தியாவில் மொத்தம் 51 tiger ரிசர்வ்ஸ் இருக்குது, அங்கேருந்தால் 35 rivers ஒரிஜினேட் ஆகுது உருவாகுது அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. ஓகே தானா? ஓகே. ஹைதராபாத் டு ஹோஸ்ட் 24th நேஷனல் கான்ஃபரன்ஸ் ஆன் இ கவர்னன்ஸ். இ கவர்னன்ஸ்க்கான நேஷனல் கான்ஃபரன்ஸ், 24th நேஷனல் கான்ஃபரன்ஸை ஹைதராபாத் ஹோஸ்ட் பண்ணுறாங்க. இதை யார் நடத்துகிறா, டிபார்ட்மெண்ட் ஆஃப் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரிஃபார்ம்ஸ் அண்ட் பப்ளிக் கிரீவன்சஸும், மினிஸ்ட்ரி ஆஃப் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜியும், கவர்மெண்ட் ஆஃப் தெலுங்கானா, ஹைதராபாத் நடக்கிற தெலுங்கானா, அவங்க 3 பேர் சேர்ந்து அந்த கான்ஃபரன்ஸை நடத்துகிறாங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. ஓகே தானா? ஓகே. அடுத்து இன்டர்நேஷனல், ஜப்பான் இன்ட்ரடியூஸ் தி வேர்ல்ட்ஸ் ஃபர்ஸ்ட் டியூயல் மோட் வெஹிக்கிள். ஜப்பான் தான் ஃபர்ஸ்ட் டியூயல் மோட் வெஹிக்கிளை கொண்டு வந்திருக்காங்க, தரையிலையும் போகும் தண்டவாளத்திலையும் போகும்னு சொல்லி அந்த வெஹிக்கிள் கொண்டு வந்திருக்காங்க, அது ஜப்பான் தான் கொண்டு வந்திருக்காங்க. ஓகே தானா? அது டீசலில் ஓடுற வெஹிக்கிள், அவ்வளோதான் மக்களே, இது வேற ஒன்றும் எக்ஸ்ட்ராலாம் இருக்காது. ஓகே தானா? ஓகே. அடுத்து வேர்ல்ட்ஸ் லாங்கஸ்ட் மெட்ரோ லைன் ஓப்பன் இன் சைனா. சைனாவில் வேர்ல்ட்ஸ் லாங்கஸ்ட் மெட்ரோ லைன் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. எப்படி அது லாங்கஸ்ட்னு சொன்னாங்க அப்படின்னா, இப்போ ரீசெண்டாக 2 phases ஓப்பன் பண்ணாங்க, லைன் 14 ஃபேஸ் 1 ஆஃப் 2 lines ஓப்பன் பண்ணாங்க 18 அப்படின்றத சைனா ஷாங்காயில் கொண்டு வந்தாங்க. அது கொண்டு வந்தது மூலமாக 831 kilometers கவர் பண்ணி வேர்ல்ட்ஸ்லேயே லாங்கஸ்ட் மெட்ரோ லைனாக சைனா ஆயிட்டாங்க. ஓகேவா? ஓகே. அடுத்து சூடான் பிரைம் மினிஸ்டர் அப்துல்லா ஹாம்தாக்ன்றவர் ரிசைன் பண்ணிட்டாரு.
எதுக்கு ரிசைன் பண்ணாரு, பவர் டூ பீப்புள், அந்த ஆர்மியோட பிரச்சனையாச்சுல, அதனால அவர் இல்லை எங்க மொத்தத்துக்கு வேலை வேணான்னு சொல்லி ரிசைன் பண்ணிட்டு போயிட்டாப்ல அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. ஓகேவா மக்களே? ஆப்பிள் பிகம்ஸ் வேர்ல்ட்ஸ் ஃபர்ஸ்ட் கம்பெனி டு ஹிட் $3 trillion மார்க்கெட் கேபிட்டல். ஃபர்ஸ்ட் வேர்ல்டுலேயே ஃபர்ஸ்ட்டாக வந்து $3 trillion மார்க்கெட் கேபிட்டல் அடித்த கம்பெனி ஆப்பிள் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. இது எது எதன் மூலமாக அடிச்சிருக்காங்க? ஆப்பிள் ஒரு ஷேரை $182.86 சேல் பண்ணுற விதமாக மார்க்கெட் கேபிட்டல் ஹையஸ்ட்டாக அச்சீவ் பண்ணியிருக்காங்க, $3 trillion. ஓகேவா? ஃபர்ஸ்ட் கம்பெனி அதுதான். ஓகே தானே? அவங்க $2 trillion படித்தாங்க 2020, $1 trillion அடிச்சது 2018, இப்போ $3 trillion அடிச்சிட்டாங்க அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே ஓகே. டெஸ்லாஸ் ஆரிஜின் அசோக் கெலுஸ்வாமி, சி இந்தியன் ஆரிஜின் அசோக் கெலுஸ்வாமி வாஸ் எம்ப்ளாய்ட் டு பி ஹையர்ட் ஃபார் டெஸ்லாஸ், டெஸ்லாஸ் ஆட்டோ பைலட் டீம். ஓகேவா? அசோக் கெலுஸ்வாமின்றவர் 2014 அதில் அவங்க டெஸ்லாவில் ஒர்க் பண்ணுறாரு. அவங்க புதுசாக ஆட்டோ பைலட் டீம்னு சொல்லி ஒரு டீம் ஃபார்ம் பண்ணுறாங்க. அந்த டீமுக்கு ஃபஸ்ட்டு எம்ப்ளாய் பண்ணது அசோக் கெலுஸ்வாமி அப்படின்றவரை. அதுதான் அந்த நியூஸ் மக்களே. ஓகே தானா? ஓகே, இதுக்கு க்ளூ ஞாபகம் வச்சுருந்தோம்னு நினைக்கிறேன். ஏழு சாமி கும்பிட்டோம்னா எலான் மஸ்கே சண்டை கூப்பிடலாம் அப்படின்னு. ஓகே தானா? அடுத்து ஆன்டிகுவா அண்ட் பர்போடா ஜாயின்ஸ் இந்தியா டு லீட் இன்டர்நேஷனல் சோலார் அலையன்ஸ். இன்டர்நேஷனல் சோலார் அலையன்ஸ்க்காக 102வது கண்ட்ரியாக ஆன்டிகுவா அண்ட் பர்போடா ஜாயின் பண்ணியிருக்காங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க மக்களே. ஓகே தானா? இதன் மூலமாக இந்தியா அவங்களுக்கு 10 மில்லியன் லைன் ஆஃப் கிரெடிட் கொடுத்துருக்காங்க, US dollar லைன் ஆஃப் கிரெடிட் கொடுத்துருக்காங்க, சோலார் எனர்ஜி செக்டரை டெவலப் பண்ணுங்க அப்படின்னு. ஓகே தானே? ஓகே மக்களே. அடுத்து கோவிட் நியூ வேரியன்ட் IHU டிஸ்கவர் இன் ஃப்ரான்ஸில், IHUன்னு சொல்லி ஒரு கோவிட் புது வேரியண்ட்டை கண்டுபிடிச்சிருக்காங்க. இன்னும் அஃபிஷியலாக சொல்லலை, பட் ஒரு 12 கேஸ் வந்திருக்காங்க புது வைரஸ்க்காக, அதனால அந்த கேஸை ஃபைல் பண்ணியிருக்காங்க, அந்த இதை சொல்லியிருக்காங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. இது ஒமிக்ரானுக்கு அடுத்து வர வெர்ஷனாக தான் இருக்கும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஓகே தானா? இதை அதிகாரப்பூர்வம் அறிவிக்கிறது யாராக இருக்கும்? WHO தான் அறிவிப்பாங்க, அவங்க தான் சொல்லுவாங்க இப்படி புதுசாக ஒரு வேரியன்ட் வந்துருச்சு அப்படின்னு. இப்போதைக்கு கண்டுபிடிச்சிருக்காங்க, அவ்வளோதான். ஓகே தானா? அடுத்து கேபினெட் அப்ரூவ்ஸ் MOU பிட்வீன் இந்தியா டர்க்மெனிஸ்தான் ஆன் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட். டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட்டுக்காக இந்தியாவும் டர்க்மெனிஸ்தானும் ஒரு MOU வச்சுருக்காங்க. நம்ம ஊரில் இருக்க டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணணும், அழிவுகள்லாம் தடுக்கிறதுக்காக அப்படின்னு சொல்லி ஒரு டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் ஸ்கீம் MOU போட்டிருக்காங்க. அது இந்தியாவும் டர்க்மெனிஸ்தானும் சைன் பண்ணியிருக்கு அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து இந்தியா இன்ஸ் டீல் வித் ஸ்ரீலங்கா டு டெவலப் திரிகோணமலை ஆயில் டேங்க் ஃபார்ம். திரிகோணமலை நான் வச்சுட்டோம், ரைட். திரிகோணமலை ஆயில் டேங்க் ஃபார்ம் அங்கே கொண்டு வந்திருக்காங்க, ஸ்ரீலங்காவும் இந்தியாவும் சேர்ந்து. அதான் மேலே ஒன்றும் இல்லை, அந்த ஆயில் டேங்க் ஃபார்மை வந்து ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி பண்ணது, 1987 பண்ணிட்டாங்க. ஸோ அதுக்கு வந்து இப்போ தான் ப்ராஜெக்ட் ஓகேவாகி சைன் பண்ணியிருக்காங்க, அப்ரூவ் பண்ணியிருக்காங்க ஸ்ரீலங்கா. அதான் மக்களுடைய நியூஸ், வேறு ஒன்றும் இல்லை. அங்கே ஒரு ஆயில் டேங்க் ஃபார்ம் இந்தியாவும் ஸ்ரீலங்காவும் சேர்ந்து பார்ட்னர்ஷிப்பில் வைக்க போகிறாங்க, அவ்வளோதான். ஓகே, அடுத்து நேஷனல் எஜுகேஷன் மினிஸ்டர் லான்ச்சஸ் 100 day ரீடிங் கேம்பெயின். பதே பாரத்னு சொல்லி 100 நாள் வாசிப்பு கேம்பெயினை வந்து எஜுகேஷன் மினிஸ்டர் லான்ச் பண்ணி வச்சிருக்காரு. 100 நாள் என்னிலேருந்து என்னை வரையும் சொல்லியிருந்தேன், January 1 April 10. ஓகே தானே? 14 வாரத்துக்கு அந்த கேம்பெயின் பண்ணுவாங்க. அடுத்து ஸ்மைல் ஸ்கீம் பை யூனியன் சோசியல் ஜஸ்டிஸ் அண்ட் எம்பவர்மெண்ட் மினிஸ்ட்ரி. ஸ்மைல் ஸ்கீம்னு சொல்லி சோசியல் ஜஸ்டிஸ் அண்ட் எம்பவர்மெண்ட் மினிஸ்ட்ரி ஒரு ஸ்கீம் கொண்டு வந்திருக்காங்க. அது என்ன ஸ்கீம்னா சப்போர்ட் ஃபார் மார்ஜினலைஸ் இண்டிவிஜுவல் ஃபார் லிவ்லிஹுட் அண்ட் என்டர்பிரைசஸ். அது என்ன, இந்த கையேந்திரவங்க அவங்கெல்லாம் இருப்பாங்களே, அவங்க டிரான்ஸ்ஜெண்டர்ஸ் காசு வேலையில்லா டிரான்ஸ்ஜெண்டர்ஸ்லாம் இருப்பாங்களே, அவங்களெலாம் சேவ் பண்ணணும், அவங்களுக்கான ரீஹாபிலிட்டேஷன்லாம் கொடுக்கணுன்றக்காக இந்த ஸ்கீமை கொண்டு வரேன்னு சொல்லியிருக்காங்க யூனியன் சோசியல் ஜஸ்டிஸ் அண்ட் எம்பவர்மெண்ட் மினிஸ்ட்ரி. ஓகேவா மக்களே? ஓகே, அடுத்து PM மோடி இனாகேட்டட் பினா பன்கி மல்டி ப்ராடக்ட் பைப்லைன் ப்ராஜெக்ட். ஓகேவா? MPலேருந்து UP வரையும், பினா ஆயில் ரீஃபைனரிலேருந்து பங்கி அப்படின்ற யூபி ஆயில் ரீஃபைனரி வரையும் பைப்லைன் ப்ராஜெக்டை மோடி இனாகிரேட் பண்ணி வச்சிருக்காப்ல. அதுக்கான வர்த்து எவ்வளோ சொல்லியிருந்தார், 1524 கோடி. ஓகே தானே? 24 கோடி எத்தனை கிலோமீட்டர், 356 கிலோமீட்டர் லாங்கு, 356 கிலோமீட்டர் அந்த பைப்லைன் போகும். அதுக்கான மொத்த வர்த்து 1524 கோடி. அதை மோடி இனாகிரேட் பண்ணி வச்சிருக்காரு. எங்கேருந்து? பினா ரிஃபைனரி மத்திய பிரதேசிலேருந்து பங்கி வரையும், POL டெர்மினல், அந்த சேவ் பண்ணுற இடம் அது, QL டெர்மினல்லாம் சேவ் பண்ணுற இடம் பங்கியில் இருக்குது, யூபியில் இருக்குது, அந்த இதுக்கான பைப்லைன் போட்டிருக்காங்க. ஓகே, அடுத்து நேஷனல் டோப் டெஸ்டிங் லெபார்ட்டரி ரீகெயின் WADA அக்ரடிஷன். WADA வந்து வேர்ல்டு ஆன்டி டோப்பிங் ஏஜென்சி, நேஷனல் டோப் டெஸ்டிங் லெபார்ட்டரியை வந்து அக்ரேட் பண்ணிட்டாங்க, அதாவது சஸ்பெண்ட் பண்ணியிருந்தாங்க ஆல்ரெடி, இது வந்து திருப்பி அப்கிரேட் பண்ணிட்டாங்க. 2019 சஸ்பெண்ட் பண்ணியிருந்தாங்க, திருப்பி அவங்க அங்கீகரிச்சிட்டாங்க, இது நான் இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்ட் ஆஃப் லெபார்ட்டரி தான் அப்படின்னு சொல்லி அங்கீகரிச்சிட்டாங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. ஓகேவா? இது இந்தியாவில் இருக்குது, நேஷனல் டோப் டெஸ்டிங் லெபார்ட்டரி. ஓகே தானே? ஓகே, அடுத்து கவர்மெண்ட் செட்டப் மல்டிபிள் டாஸ்க் ஃபோர்ஸ் ஃபார் 6G டெவலப்மெண்ட். கவர்மெண்ட் வந்து ஒரு டாஸ்க் ஃபோர்ஸ், 6 பேர் கொண்ட டாஸ்க் ஃபோர்ஸ் செட் பண்ணியிருக்காங்க 6G டெவலப் பண்ணணும் அப்படின்னு சொல்லி. ஆல்ரெடி அவங்க டெக்னாலஜி இனோவேஷன் குரூப்னு சொல்லி ஒரு குரூப் கிரியேட் பண்ணாங்க போன மாதம் நினைக்கிறேன், போன மாதமா அது முதல் மாதமோ நவம்பரில் வரும் அந்த நியூஸ் இருக்கும்.
அதுக்காக ஒரு ஆறு டீம் ரெடி பண்ணியிருக்காங்க. 6G எப்படி கொண்டு வரலாம், எப்படி எப்படிலாம் சேர்க்கலாம்னு சொல்லி செக் பண்ணுறாங்க. ஒரு ஆறு டீம் கொண்டு வந்திருக்காங்க. அதான் மக்களை நியூஸ். அடுத்து மாமாயத் பிகம்ஸ் ஃபர்ஸ்ட் யூனிகார்ன் ஆஃப் 2022 வித் 52 மில்லியன் டாலர் அரவுண்ட். அதனால் மாமாயத்தை வந்து ஃபர்ஸ்ட் யூனிகார்னாக அறிவிச்சிருக்கு. ஃபர்ஸ்ட் யூனிகார்ன் ஆயிருக்கு 2022 ஃபர்ஸ்ட் யூனிகார்ன். யூனிகார்ன் என்ன சொன்னேன், 1 பில்லியனுக்கு மேலே அந்த கம்பெனியோட வேல்யூ இருக்கு, வேல்யூ இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா வந்து அவங்க வந்து யூனிகார்ன் அப்படின்னு அறிவிக்கப்பட்டுருவாங்க. இதுவரை இந்தியாவில் 43 யூனிகார்ன்ஸ் வந்திருக்காங்க ஸ்டார்ட் அப் செக்டாரில். ஓகே தானா? ஓகே. அடுத்து ஜிஎஸ்டி கலெக்ஷன். டிசம்பரோட ஜிஎஸ்டி கலெக்ஷன் எவ்வளோ இருந்திருக்கு, 1.29 லாக் கரோர் இருந்திருக்கு. ஓகேவா? 1.29 லட்சம் கோடி. ஓகே தானே? டிசம்பருக்கான ஜிஎஸ்டி ரெவன்யூ இருந்திருக்கு. ஓகே தானே? இது போன மாதம் எவ்வளோ இருந்துச்சு, 1.31 இருந்துச்சு, இந்த மாதம் 1.29 இருக்குது. ஆனால் போன வருஷத்தை கூட இந்த தடவை 13% கூடி இருக்கு அப்படின்றதே தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா அதை ரெண்டு இப்படி தான் கம்பேர் பண்ணி சொல்லுவாங்க. ஓகே தானே? ஓகே மக்களே. அடுத்து சிஎஸ்சி டு அண்டர்டேக் ஃபர்ஸ்ட் விர்ச்சுவல் ஃபர்ஸ்ட் அவர் கல்ச்சரல் சர்வே ஆஃப் வில்லேஜஸ். அதாவது வில்லேஜஸ்லாம் போய் சிஎஸ்சியும் மினிஸ்ட்ரி ஆஃப் கல்ச்சரும் சேர்ந்து ஒரு கல்ச்சரல் சர்வே எடுக்கிறாங்க. உங்கள் வில்லேஜில் என்ன யூனிக்காக இருக்கும், என்ன கல்ச்சர் ஃபாலோ பண்ணுறீங்கன்னு செக் பண்ணுறாங்க. ஒரு கல்ச்சரல் சர்வே எடுக்கிறாங்க. அந்த சர்வேக்கு ஒரு நிமிஷம் அந்த சர்வேக்கு அந்த சர்வேக்காக சிஎஸ்சியும் மினிஸ்ட்ரி ஆஃப் கல்ச்சரும் ஒரு டைப் வச்சுருக்காங்க. உங்கள் வில்லேஜில் என்ன யூனிக்காக இருக்குன்னு சொல்லி இந்தியன் கல்ச்சர்லாம் சேர்க்கணும் அப்படின்னு சொல்லி அந்த சர்வேக்கு ஒரு டைட்டில் வச்சுருக்காங்க மக்களை. அதை பார்த்துக்கோங்க, மெராகோன் மெரி தரோகர் அப்படின்னு. ஓகேவா? மெராகோன் மெரி தரோகர் அப்படின்னு சொல்லி அந்த டைட்டில் வச்சு அது கீழே தான் அந்த சர்வே எடுக்கிறாங்க. ஓகே தானா? ஓகே. அடுத்து பிரதான் லான்சஸ் நீட் 3.0 டு ப்ரொவைட் பெஸ்ட் டெவலப்டு எடிடெக் சொல்யூஷன். நீட் 3.0 சொல்லி இந்த ஸ்கில் டெவலப்மெண்ட் எஜுடெக் ஒன்று கொண்டு வந்திருக்காங்க கவர்மெண்ட்டு. அந்த இதை யார் எந்த மினிஸ்ட்ரி கொண்டு வந்திருக்கு, எஜுகேஷன் மினிஸ்ட்ரி கொண்டு வந்திருக்காங்க. ஓகேவா? எஜுகேஷன் மினிஸ்ட்ரி கொண்டு வந்திருக்காங்க மக்களே. அவ்வளோதான். அதோட தேர்ட் வெர்ஷன், அதாவது தேர்டு 3.0 தேர்ட் வெர்ஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காரு, லான்ச் பண்ணி வச்சிருக்காரு. நீட்னா எக்ஸ்பென்ஷன் பார்த்துக்கோங்க, நேஷனல் எஜுகேஷனல் அலையன்ஸ் ஃபார் டெக்னாலஜி. அதான் நீட்டோட ஃபுல் ஃபார்ம். ஓகேவா? இந்த நீட்டுக்கு வேறு, அந்த பழைய நீட் டாக்டர் படிக்கிற நீட் வேறு. ஓகே தானே? ரெண்டு வேறு வேறு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? ஓகே மக்களே. அடுத்து யூனியன் மினிஸ்டர் ஜிதேந்திர சிங் லான்சஸ் தீம் ஃபார் தீம் ஆஃப் நேஷனல் சயின்ஸ் டே 2022. நேஷனல் சயின்ஸ் டே இந்த வருஷத்துக்கான தீமை யூனியன் மினிஸ்டர் ஜிதேந்திர சிங் லான்ச் பண்ணியிருக்காரு அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. தீம் என்னது, இன்டெகிரேட்டட் அப்ரோச் இன் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி ஃபார் சஸ்டைனபிள் ஃபியூச்சர். அதான் தீம், இன்டெகிரேட்டட் அப்ரோச் இன் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி ஃபார் சஸ்டைனபிள் ஃபியூச்சர் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே தானா? ஓகே மக்களே. அடுத்து நம்பர் ஆஃப் சப்ஸ்கிரைபர்ஸ் ஆஃப் அட்டல் பென்ஷன் யோஜனா. அவங்க மூணு, அதாவது அட்டல் பென்ஷன் யோஜனாவோட சப்ஸ்கிரைபர்ஸ் 3.68 கோடியாக இன்க்ரீஸ் ஆகி ரீச் பண்ணியிருக்காங்க அப்படின்றது. அட்டல் பென்ஷன் யோஜனா என்ன, அட்டல் பென்ஷன் யோஜனானா அந்த ஒரு 40 வயசு வரை நீங்கள் காசுக்கு உங்கள் பேங்க் அக்கௌண்ட் லிங்க் பண்ணிங்கன்னா காசு பிடிச்சிட்டே இருப்பாங்க அந்த யோஜனா கீழே. 60 வயசுலேருந்து உங்களுக்கு வந்து அதை பென்ஷனாக கொடுக்க ஆரம்பிச்சுவாங்க, 1000 ரூபாயிலிருந்து 5000 ரூபா வரைக்கும் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? ஓகே. அடுத்து அன்வீலிங் த லோகான் மாஸ்கட் ஆஃப் நேஷனல் யூத் ஃபெஸ்டிவல் 2022 இன் புதுச்சேரி. அது நேஷனல் யூத் ஃபெஸ்டிவல் புதுச்சேரியில் நடக்க போகுது, புதுச்சேரி தான் ஹோஸ்ட் பண்ணுறாங்க. அதுக்கான லோகோவையும் மேஸ்கட்டையும், மேஸ்கட்னா இந்த மாதிரி ஒரு ஒரு பொம்மை மாதிரி ஒன்று ரிலீஸ் பண்ணுவாங்க, அதான் மேஸ்கட். ஓகேவா? அது ரெண்டே ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்றது தெரிஞ்சுக்கோங்க மக்களே. அதை யார் 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 ரிலீஸ் பண்ணியிருக்கா, ஸ்போர்ட்ஸ் அண்ட் யூத் அஃபேர்ஸ் மினிஸ்டர் அனுராக் தாக்கூரும் லெப்டினன்ட் கவர்னர் ஆஃப் புதுச்சேரி தமிழிசை சவுந்தரராஜனும் சேர்ந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இது போக நேஷனல் யூத் ஃபெஸ்டிவலுக்கான டேக்லைனும் ரிலீஸ் பண்ணியிருக்காரு அனுராக் தாக்கூர். சக்ஷம் யுவா சக்ஷக்திவி அப்படின்னு சொல்லி டேக்லைனும் ரிலீஸ் பண்ணியிருக்காரு அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து ஆயுஷ் மினிஸ்டர் லேஸ் ஃபவுண்டேஷன் ஸ்டோன் ஆஃப் இன்டர்நேஷனல் யோகா அகாடமி. இன்டர்நேஷனல் யோகா அகாடமி ஹைதராபாத்தில் ஓப்பன் பண்ண போகிறாங்க. அதுக்கான ஃபவுண்டேஷன் ஸ்டோனை ஆயுஷ் மினிஸ்டர் நட்டிருக்காப்புல. ஆயுஷ் மினிஸ்டர் யார், சர்பானந்த சோனோவால், அவர் நட்டு வச்சிருக்காரு அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. அவ்வளோதான் மக்களே, ரொம்பலாம் கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. ஓகே. அடுத்து ஹைதராபாத் கேட்ஸ் இந்தியா ஃபர்ஸ்ட் ஓப்பன் ராக் மியூசியம். ஓப்பன் ராக் மியூசியம் ஹைதராபாத்தில் திருப்பி கொண்டு வந்துருக்கு. ஹைதராபாத்தில் நிறையா பண்ணியிருக்காங்க கவர்மெண்ட். அதை யார் கொண்டு வந்திருக்கா அப்படின்னா வந்து யூனியன் மினிஸ்டர் ஆஃப் ஸ்டேட் ஃபார் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, அவர் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியோட மினிஸ்டர் ஆஃப் ஸ்டேட் ஜிதேந்திர சிங் இருக்காப்புல, இல்லை அவர் இனாகிரேட் பண்ணி வச்சிருக்காரு ஓப்பன் ராக் மியூசியம் ஹைதராபாத் தெலுங்கானாவில். அங்கே 35 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ராக்ஸ் இருக்கும். அவரோட ஏஜ் எப்படி இருக்கும், 3.3 பில்லியன்லேருந்து 55 மில்லியனில் வரையும் அந்த ஏஜ் குரூப்பில் தான், அந்த ஏஜ் லிஸ்ட்டில் தான் இருக்கும். அவ்வளோ வயசான ராக்ஸ்லாம் அது. அது எங்கெங்கேருந்து எடுத்திருக்காங்க, ஒடிசா, தமிழ்நாடு, உத்தரகாண்ட், ஜார்க்கண்ட், ஜம்மு அண்ட் காஷ்மீர் அண்ட் அதர்ஸ், இந்த மாதிரி இந்த இடத்துலேருந்துலாம் எடுத்திருக்காங்க. அது பூமியிலேருந்து 175 கிலோமீட்டர் அண்டர் கிரவுண்டில் இருக்க அளவுக்கு பழமையான ஒரு ராக்கு அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. ஓகேவா? அடுத்து ஸ்டேட் போகலாமா? பிஎம்ஓடியிலே ஃபவுண்டேஷன் சொன்னால் மேஜர் தயான்சந்த் ஸ்போர்ட்ஸ் யூனிவர்சிட்டி மீரட் யூபி.
மீரட் யூபியில் தயான்சந்த் ஸ்போர்ட்ஸ் யூனிவர்சிட்டி திறக்கிறதுக்காக ஃபவுண்டேஷன் ஊட்டியிருக்காரு நம்ம ஐயா மோடி. ஓகேவா? ஐயா மோடி திறந்து வச்சிருக்காப்புல, அதோட வேல்யூ எவ்வளோ? 700 கோடி. அது எங்கே கொண்டு வர போகிறாங்க? சலவான் கைலி வில்லேஜஸில் கொண்டு வர போகிறாங்க மீரட்டில், அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. இதில் மொத்தம் எத்தனை பேர் ட்ரெயின் ஆகலாம்? 1080 ஸ்போர்ட்ஸ்மேன் ட்ரெயின்ஸ் ஆகலாம், ட்ரெயின் பண்ணிக்கலாம் அங்கே அந்த அகாடமியில் யூனிவர்சிட்டியில், அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து, கவர்மெண்ட் ஆஃப் ஜார்க்கண்ட் கொலாபரேட்ஸ் வித் ஐஎஸ்பி டு டெவலப் ஃபாரஸ்ட் எக்கனாமி. ஃபாரஸ்ட் எக்கனாமி, அதாவது ஃபாரஸ்ட்லேருந்து வர இந்த இண்டஸ்ட்ரி, ஃபாரஸ்ட் பேஸ்ட் இண்டஸ்ட்ரிலாம் இருக்கும்ல, அது மூலமாக எக்கனாமியை டெவலப் பண்ணணும்னு ஜார்க்கண்ட்டும் இந்தியன் ஸ்கூல் ஆஃப் பிஸ்னஸும் சேர்ந்து ஒரு டையப் வச்சுருக்காங்க. ஓகே தானே? டெவலப் பண்ணுறக்காக பிஸ்னஸ் ஸ்கூலாக அவங்களாம் பிஸ்னஸ் பண்ணுவாங்களா, அதனால அங்கேருந்து ஆரம்பிக்கிறாங்க. ஓகே தானே? அந்த மாதிரி ஹெல்ப் பண்ணுறக்காக பண்ணுறாங்க ஜார்க்கண்டும் ஐஎஸ்பியும் சேர்ந்து. ஓகே, ஃபாரஸ்ட் எக்கனாமி டெவலப் பண்ணணும். ஓகே, அமீர் சுபானி அப்பாயிண்டட் நியூ சீஃப் செக்ரட்டரி ஆஃப் பீகார். பீகாரோட புது சீஃப் செக்ரட்டரியாக அமீர் சுபானி போடப்பட்டிருக்கிறார். அவர் யார் ரீப்ளேஸ் பண்ணியிருக்காரு? திருப்புராரி சரண் அப்படின்ற ஒரு ரீப்ளேஸ் பண்ணியிருக்காரு. இவருக்கான ஸ்பெஷல் என்ன? மைனாரிட்டி கம்யூனிட்டிலேருந்து வந்து பீகாருக்கு வந்து ஃபர்ஸ்ட் சீஃப் செக்ரட்டரி இவர் தான், அமீர் சுபானி. அமீரோட செக்ரட்டரி சுபானி பகீர்னு செத்து போயிட்டாங்க. ஓகே, அடுத்து, மத்திய பிரதேஷ் கேட்ஸ் ட்ரிங்கிங் வாட்டர் சப்ளை ஸ்கீம் ஒர்த் 15K crore. 15,000 கோடி ஒதுக்கப்பட்டிருக்கிறது ட்ரிங்கிங் வாட்டர் சப்ளைக்காக மத்திய பிரதேசுக்கு. இதை யார் எதில் எந்த ஸ்கீம் மூலமாக ஒதுக்கியிருக்காங்க? ஜல்ஜீவன் மிஷனுக்காக ஒதுக்கியிருக்காங்க. அந்த மிஷன் எப்போ கொண்டு வந்தப்பட்டது? 2019. ஓகே தானே? அந்த ஸ்கீமுக்காக கொண்டு வந்திருக்காங்க. அந்த ஸ்கீமு கீழே 15,000 கோடி ஒதுக்கியிருக்காங்க மத்திய பிரதேசுக்கு வாட்டர் சப்ளைலாம் சேர்க்கணும் அப்படின்னு சொல்லி. ஓகேவா? இதில் அவங்க மத்திய பிரதேசம் ஒரு பிளான் வேறு வச்சிருக்காங்க, ரூரல் ஹவுஸ் ஹோல்ட்ஸ்க்குலாம் தண்ணி கொண்டு சேர்த்து 2023 எல்லா வீடுக்கும் தண்ணி கொண்டு சேர்த்துடணும் அப்படின்னு சொல்லி. ஓகேவா? இதெல்லாம் எக்ஸ்ட்ரா நியூஸ் மக்கள், அதெல்லாம் கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க. ஓகேவா? ஏபி கவர்மெண்ட் லான்ச்சஸ் என்ஹான்ஸ்டு பென்ஷன் ப்ரோக்ராம். ஆல்ரெடி ஒரு பென்ஷன் ப்ரோக்ராம் போயிட்டுருக்கு இதில் ஆந்திர பிரதேசில். ஒய்எஸ் ஜெகன்மோகன் ரெட்டி தான் கொண்டு வந்திருக்காரு. ஒய்எஸ்ஆர் பென்ஷன் கனுகான்ற ஸ்கீம் மூலமாக பென்ஷன் கொடுப்பாங்க முடியாதவங்களுக்கு. யார் யாருக்கெல்லாம் கொடுப்பாங்க? ஓல்டேஜ் பர்சன்ஸ், விடோ, டோடி டாப்பர்ஸ், வீவர்ஸ், குடி போதை கடிமையானவங்க டோடி டாப்பர்ஸ்னா அந்த கல்லுன்னு சொல்லுவாங்க, டோடினா கல், சிங்கிள் உமனு, ஃபிஷர்மேனு, ஆர்ட் பர்சன்ஸு, ட்ரெடிஷ்னல் கிளாப் காப்லஸ், அவங்களுக்குலாம் வந்து பென்ஷன் கொடுப்பாங்க. அது வந்து மாதம் 2,250 ரூபா கொடுப்பாங்க. அதை என்ஹான்ஸ் பண்ணி இனிமேல் 2,500 ஆக்கியிருக்காப்புல நம்ம ஜெகன்மோகன் ரெட்டி ஆந்திர பிரதேசில். ஓகே தானா? ஓகே, அடுத்து, எம்ஓஎஸ் ஆஃப் ஹெல்த் அண்ட் ஃபேமிலி வெல்ஃபேர் இன்னாகேட் சிஜிஹெச்எஸ் வெல்னஸ் சென்டர் நாசிக். நாசிக் மகாராஷ்டிராவில் சிஜிஹெச்எஸ் வெல்னஸ் சென்டரை மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்டேட் ஆஃப் ஹெல்த் அண்ட் ஃபேமிலி அஃபேர்ஸ் இனாகிரேட் பண்ணி வச்சிருக்காங்க. அவங்க யார்? பாரதி பிரவீன் பர்வர் தான் மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்டேட் ஃபார் ஹெல்த் அண்ட் ஃபேமிலி அஃபேர்ஸ், ஃபேமிலி வெல்ஃபேர்ஸ். ஓகேவா? ஓகே, அவங்க வந்து சிஜிஹெச்எஸ்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் ஹெல்த் ஸ்கீம் வெல்னஸ் சென்டர் நாசிக்கில் கொண்டு வந்திருக்காங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க? இந்த ஓபிஇ ட்ரீட்மெண்ட் கொடுக்குறது, அவங்களுக்கு நிறைய மெடிசன்ஸ் கொடுக்குறது, இந்த சென்ட்ரல் கவர்மெண்ட்ஸில் ஒர்க் பண்ணவங்க பென்ஷன் வாங்கினவங்களுக்குலாம் அந்த இடத்துல ஹெல்ப் பண்ணுவாங்க அந்த வெல்னஸ் சென்டரில். அதுக்கான இதுதான் நாசிக்கில் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அது 4வது சென்டர். மொதல் 3 யார் யார்? மும்பை, புனே, நாக்பூர். இது ஃபுல்லாக வந்து மகாராஷ்டிராவில் இருக்க வெல்னஸ் சென்டர். ஓகேவா? இப்போ 4வதாக நாசிக்கில் ஒன்றையும் ஓப்பன் பண்ணி விட்டுருக்காங்க. ஓகே, அடுத்து மக்களே, கேரளா ஹைகோர்ட் இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் பேப்பர்லெஸ் கோர்ட். இந்தியாவோட ஃபர்ஸ்ட் பேப்பர்லெஸ் கோர்ட்டாக கேரளா ஹைகோர்ட் மாற்றப்பட்டுள்ளது. என்ன அது அப்படின்னா, பேப்பர்லெஸ் ஹைகோர்ட்னா அங்கே பேப்பரே யூஸ் பண்ணுறாங்க, எல்லாமே ஆன்லைன். இ கேஸ் ஃபைலிங் ப்ராசஸ்ஸு எல்லாமே, இது ஜட்ஜ்மெண்ட் முறக்கட்டும், எல்லாமே ஆன்லைன் தான். எதுவுமே நார்மலாக பேப்பரில் எழுதி இது சப்மிட் பண்ணுறது அதெல்லாம் கிடையாது, எல்லாமே ஆன்லைன்லேயே பண்ணிடுவாங்க. அப்படி வந்து கேரளா ஹைகோர்ட் வந்து வரப்போகுது, எல்லாம் ரெடி பண்ணிட்டாங்க, வரப்போகுது அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. கேரளா ஹைகோர்ட்டோட சிஜேவை ஞாபகம் மக்கள் சீஃப் ஜஸ்டிஸ் எஸ் மணிக்குமார். ஓகேவா? ஓகே, குஜராத் லான்ச் செகண்ட் எடிஷன் ஆஃப் ஸ்டூடெண்ட் ஸ்டார்ட் அப் அண்ட் இனோவேஷன் பாலிசி SSIP 2.0 வந்து குஜராத் லான்ச் பண்ணியிருக்காங்க. அப்படின்னா என்னன்னு சொன்னேன், இந்த ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வந்து அவங்க இனோவேஷன்லாம் டெவலப் பண்ணணும், ஸ்டூடெண்ட் ஸ்டார்ட் அப்லாம் வரணும்னு சொல்லி இனோவேஷன் அண்ட் இன்குபேஷன் சென்டர் 90 யூனிவர்சிட்டி இருக்குது ஒடிசாவில். அது ஃபுல்லாக அத்துலேயும் அந்த சென்டர் கொண்டு வந்து அவங்களோட ஸ்கில்ஸ் எல்லாம் டெவலப் பண்ணணும், ஸ்டார்ட் அப் ஸ்டூடெண்ட் ஸ்டார்ட் அப்லாம் டெவலப் பண்ணணும்னு சொல்லி அந்த ஸ்கீம் கொண்டு வந்திருக்காங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க அந்த பாலிசி மூலமாக. ஓகேவா? ஓகே, ஹிமாச்சல் சிஎம் லான்சஸ் ட்ரக் டி அடிக்ஷன் ஹெல்ப்லைன். அதாவது நார்மலாக முக்கிய மந்திரி சேவா சங்கல்ப் ஹெல்ப்லைன் சொல்லி ஹிமாச்சல் பிரதேசில் இருக்குது. 1100 கால் பண்ணால் அந்த ஹெல்ப்லைன் போகும். அது கீழே டி அடிக்ஷனையும் ட்ரக் டி அடிக்ஷனையும் கொண்டு வந்துட்டாங்க. இப்போ நீங்கள் ட்ரக் டி அடிக்ஷனாலும் அந்த நம்பருக்கே கால் பண்ணி இந்த மாதிரி சொல்லலாம் அப்படின்றக்காக கொண்டு வந்திருக்காங்க மக்களை ஹிமாச்சல் பிரதேசில். ஓகே தானே? ஓகே, அடுத்து, ஜேகே கவர்மெண்ட் இன் பேக் வித் லூலு குரூப் டு செட் அப் ஃபுட் ப்ராசஸிங் அண்ட் லாஜிஸ்டிக்ஸ் ஹப். ஃபுட் ப்ராசஸிங் அண்ட் லாஜிஸ்டிக்ஸ் ஹப்புக்காக ஹப் வைக்கணும்னு சொல்லி ஜம்மு காஷ்மீரும் லூலு குரூப்பும் சேர்ந்து ஒரு டையப் வச்சிருக்காங்க. எங்கே? ஜம்மு காஷ்மீர் ஸ்ரீநகரில் கொண்டு வர போகிறாங்க அந்த ஹப். ரெண்டு ஹப் கொண்டு வர போகிறாங்க, ஃபுட் ப்ராசஸிங்க்கும் லாஜிஸ்டிக்ஸ்க்கும் சென்டர் கொண்டு வர போகிறாங்க. அது வந்து ஸ்ரீநகரில் வைக்கிறதுக்காக ஜம்மு காஷ்மீரும் லூலு குரூப்பும் சைன் பண்ணியிருக்காங்க MOU அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. ஓகேவா? ஓகே, கவர்மெண்ட் ஆஃப் கர்நாடகா பார்ட்னர்ஸ் வித் சிங்கப்பூர் ஃபார்ம் எல்என்ஜி அலையன்ஸ். எல்என்ஜி அலையன்ஸும் கர்நாடகாவும் ஒரு பார்ட்னர்ஷிப் வச்சுருக்காங்க. எதுக்கு? அவங்க இம்போர்ட் டெர்மினல், எல்என்ஜி இம்போர்ட் டெர்மினல் அவங்க கொண்டு வர போகிறாங்க மங்களூரில், மங்களூர் போர்ட்டில் கொண்டு வர போகிறாங்க. அதுக்காக கர்நாடகாவும்
எல்என்ஜி ஏர்லைன்ஸும் ஒரு டைப் வச்சிருக்காங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. ஓகே தானா? ஓகே, இதோட வேல்யூ எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ண போகிறாங்க, அதில் $290 மில்லியன் இன்வெஸ்ட் பண்ண போகிறாங்க அலைன்ஸு, எல்என்ஜி அலைன்ஸு. ஓகே தானா? ஓகே, அடுத்து ஸ்போர்ட்ஸு. இந்தியா பீட் ஸ்ரீலங்கா டு வின் U19 ஏசியா கப். U19 ஏசியா கப்பை இந்தியா ஜெயிச்சிருக்கு. இது யார் நடத்துவா? ஏசிசி. ஏசிசினா ஏசியன் கிரிக்கெட் கவுன்சில் நடத்துவாங்க. இது 9th எடிஷனு. 9th எடிஷனை யார் ஜெயிச்சிருக்கா? இந்தியன் கிரிக்கெட் ஜெயிச்சிருக்கு. யாரை பீட் பண்ணி ஜெயிச்சிருக்காங்க? ஸ்ரீலங்காவை பீட் பண்ணி ஜெயிச்சிருக்காங்க. ஆ, ஸ்ரீலங்காவை பீட் பண்ணி இந்தியன் U19 டீமு 19th எடிஷன் ஆஃப் ஏசியா கப்பை ஜெயிச்சிருக்காங்க. இந்த ஈவெண்ட்டை நடத்துறது ஏசியன் கிரிக்கெட் கவுன்சில், இப்படி ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேவா மக்களே? இதில் எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் என்ன பார்த்தோம்? இதுவரை 8 தடவை அடிச்சிருக்கு இந்தியா. ஓகே தானா? U19 சாம்பியன் ஏசியா கப்பை. ஓகே, அடுத்து குவிண்டன் டிகாக் ஆன்ஸ் ரிட்டையர்மெண்ட் ஃப்ரம் டெஸ்ட் கிரிக்கெட். குவிண்டன் டிகாக்னு சவுத் ஆஃப்ரிக்கன் பிளேயர், விக்கெட் கீப்பர் அண்ட் பேட்டர், ரிட்டையர் ஆகிட்டாப்ல டெஸ்ட் கிரிக்கெட்லேருந்து அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து ஜோஷ்னா சின்னப்பா பேக்ஸ் இன் டாப் 10 ஆஃப் வேர்ல்டு ரேங்கிங். வேர்ல்டு ரேங்கிங், பிஎஸ்ஏ வேர்ல்டு ரேங்கிங்னா என்னது? ப்ரொஃபஷனல் ஸ்குவாஷ் அசோசியேஷன் நினைக்கிறேன், ப்ரொஃபஷனல் ஸ்குவாஷ் அசோசியேஷன். ஆமாம், அதுக்கான டாப் ரேங்க் வேர்ல்டு ரேங்கிங்கில் ஜோஷ்னா சின்னப்பா 10th இடத்தை பிடிச்சிருக்காங்க. மறுபடியும் ஆல்ரெடி இருந்தாங்க 2016ல். ஆமாம், 16ல் அவன் மறுபடியும் அந்த இடத்த பிடிச்சிருக்காங்க, 10th இடத்துக்கு வந்திருக்காங்க, திரும்பி டாப் 10 இருக்காங்கன்றத தெரிஞ்சுக்கோங்க. இது போக அவர் டாப்பில் இருக்கிறது அப்போ யார்? நியூரோல் ஷெர்பினின்றவங்க தான் டாப்பில் இருக்காங்க, ஈஜிப்து சேர்ந்தவங்க. ஓகே ஓகே மக்களே, அடுத்து பாகிஸ்தான் ஆல்ரவுண்டர் முகமது ஹஃபீஸ்ன்றவர் ரிட்டையர் ஆகிட்டார் கிரிக்கெட்லேருந்து. ஒரு 41 வயசு ஆயிடுச்சு, 18 வருஷம் விளாண்டுட்டு இருந்தவர் ரிட்டையர் ஆகிட்டாரு அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. இவருக்கு ஒரு நிக் நேம் இருக்குது மக்களே, தி ப்ரொஃபஸர். கேப்டன் குல்மா தி ப்ரொஃபஸர், மிஷினு ரன் மிஷின் அது மாதிரி இவருக்கு பேர் ப்ரொஃபஸர், தி ப்ரொஃபஸர் அப்படின்னு வச்சுக்கோங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? பனுகா ராஜபக்சா இன்டர்நேஷனல் கிரிக்கெட்லேருந்து ரிட்டையர் ஆகிட்டாப்ல. ஸ்ரீலங்காவை சேர்ந்த பேட்ஸ்மேன் அவர் பனுகா ராஜபக்சான்றவர் இன்டர்நேஷனல் கிரிக்கெட்லேருந்து ரிட்டையர்மெண்ட்டாக அறிவிச்சிட்டாரு அப்படின்றத தெரிஞ்சுக்கோ. ஓகே, அடுத்த அக்யூசேஷன். டெக் மஹிந்திரா டு அக்யூர் 100% ஸ்டேக்ஸ் இன் ஆலிஸ் இந்தியா அண்ட் க்ரீன் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் எல்சிசி. க்ரீன் இன்வெஸ்ட்மெண்ட், சாரி, க்ரீன் இன்வெஸ்ட்மெண்ட் தான். ஆ, க்ரீன் டெக் மஹிந்திரா ஆலிஸ் இந்தியாவையும் க்ரீன் இன்வெஸ்ட்மெண்ட்ற கம்பெனியையும் அக்வயர் பண்ணிட்டாங்க 125 மில்லியன் கொடுத்து. இதாக பாருங்க, 125 மில்லியன் கொடுத்து அக்வயர் பண்ணிட்டாங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. ஓகேவா மக்களே? ஓகே, அடுத்து ஃபெஸ்டிவல். லாசர் ஃபெஸ்டிவல் செலிப்ரேஷன் பிகின்ஸ் இன் லடாக். லடாக்கில் லாசர் ஃபெஸ்டிவல் கொண்டு வந்துட்டாங்க. தமிழ் வருட புத்தாண்டு மாதிரி லடாக்கி அண்ட் திபெத்தியன் நியூ இயர் தான் லாசர் ஃபெஸ்டிவல். அதை கொண்டு வந்தாங்க. அது 15 நாள் நடக்கும். 15 நாள் நடக்கிற ஃபெஸ்டிவல், ஒரு நிமிஷம், 15 நாள் நடக்கிற ஃபெஸ்டிவல். இது திபெத்தியன் லடாக்கி அண்ட் திபெத்தியன் நியூ இயர்னு சொல்லுவாங்க அந்த ஃபெஸ்டிவலை, அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க மக்களே. ஓகேவா? ஃபெஸ்டிவல்னாலே ஆட்டம் பட்டம் கொண்டாட்டம், அவுட் பெஸ்ட் ஆஃப் டிவாஷன், ஜாய் அண்ட் பாசிட்டிவிட்டி தான். ஓகே தானா? அதுதான் மக்களே ஃபெஸ்டிவல். அடுத்து பிராண்ட் என்டோசர். பிராண்ட் என்டோசர்னா ஞாபகம் இருக்கல, அம்பாசடர் வேறு, என்டோசர் வேறு. அம்பாசடர்னா இதை யூஸ் பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க, என்டோசர்னா நான் யூஸ் பண்ணியிருக்கேன் நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க, அவ்வளோதான் வித்தியாசம். ஓகே ஓகே, பிரீத்திக்கு நான் கேரண்டி. அது மாதிரி பேங்க் ஆஃப் பரோடா ரோப்ஸ் இன் கிரிக்கெட்டர் ஷஃபேலி வர்மா. ஷஃபேலி வர்மாவை பேங்க் ஆஃப் பரோடா அவங்களோட பிராண்ட் என்டோசராக அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க, அறிவிச்சிருக்காங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. ஓகே தானா? ஓகே மக்களே, அடுத்து ஜிடிபி என்ன இருக்குது? இந்தியா ரேட்டிங்ஸ் அண்ட் ரிசர்ச் இருக்காங்களே, அவங்க வந்து அவங்க ஜிடிபி ரேட்டை 10 பாயிண்ட் குறைச்சி 9.3 சொல்லி சொல்லியிருக்காங்க. இந்த வருஷம் ஆல்ரெடி அறிவிச்சிட்டாங்க 9.4, இப்போ வந்து 2021-22 9.3 நாங்கள் சொல்லிக்கிறோம், இது பண்ணிக்கிறோம், குறைச்சிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. எதனால? நம்ம பையன் ஒமிக்ரானால. அப்படி தான் மக்களே, அவ்வளோதான் மக்களே, முடிஞ்சு ஒரு வழியாக. இன்றைக்கி எப்படி போச்சுன்னு தெரியல நமக்கு செஷனு, இன்றைக்கி லைவ் வாட்சிங்கே ரொம்ப கம்மி, அதுலேயே ஒரு மாதிரி இருக்குது மக்களே. சார் என்னடா இல்லை, இத்தனை நாள் நல்லா படித்தாங்களே, டக்குன்னு ஒரு நாள் இப்படி லேக் விடுறாங்களே அப்படின்ற மாதிரி எனக்கே லைட்டாக கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. இருந்தாலும் பரவாயில்ல, லைவ் பார்க்க முடியாதவங்க வீடியோ பார்த்து பதிச்சுக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு வேகமாக முடிச்சிருக்கேன்னு நினைக்கிறேன். இதுக்கு மேலே என்னால் ஸ்பீடாக போக முடியுமான்னு தெரியல. அதுக்கு மேலே ரொம்ப ஸ்பீடாக போயிருந்தனாலும் சொல்லுங்கள், இல்லை ரொம்ப ஸ்லோவாக போயிருந்தாலும் சொல்லுங்கள். உங்களுக்கு என்ன ரிவ்யூ இருந்தாலும் சரி, நீங்கள் என்ன ரிவ்யூவோ என்ன கமெண்ட்டோ எதனாலும் கொடுங்க, நான் அதை சேஞ்ச் பண்ணி எனக்கு சேஞ்ச் பண்ணி எனக்கு யூஸ் ஆகும். ஓகேவா மக்களே? கொஞ்சமாக பார்த்து படிங்க மக்களே, தயவு செஞ்சு படிங்க படிங்க படிங்க. கரண்ட் அஃபேர் போக போக டஃப் ஆகிட்டே போகுது, அதனால் விட்டுறவே செஞ்சிடாதீங்க. ஓகே தானா? ஓகே மக்களே, எல்லாருக்கும் ஒரு நன்றி, எல்லாருக்கும் ஒரு மரியாதை, மறுபடியும் ஒரு மதிய வணக்கம். ஓகேவா மக்களே? பாருங்கள் வேறு எதுவும் ப்ராப்ளம் எதுனாலும் சொல்லுங்கள், கமெண்ட் போடுங்க, நான் பார்க்குறேன். நான் குவிஸு கொண்டு வரலாம் தான் பார்த்தேன், குவிஸு கொண்டு வந்தோம்னா உங்களுக்கு அவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டாக இருக்காது. ஸோ அதுவும் போக நியூஸ்ன்னு படித்த மாதிரி இருக்கு, ரிவைஸ் பண்ண மாதிரி இருக்குது. நீங்கள் இப்படி நியூஸை படிச்சுட்டு வேறு ஏதாவது ஒரு சைட்டில், எந்த சைட்னே உங்களுக்கு தெரியாது, ஏன்னா நம்ம இதான் படிச்சுக்கோம், இதான் குவிஸுன்னு தெரிஞ்சிடும் உங்களுக்கு. ஸோ ஏதோ ஒரு சைட்டில் போய் போட்டு பாருங்கள், சும்மா ஆடாவில், கிரேடப்பில், இதில், கைட்லியில், எல்லாத்துலேயுமே இருக்கும். அதெல்லாம் போய் நீங்கள் சும்மா போய் குவிஸ் அட்டன் பண்ணுங்கள், வீக்லி குவிஸ் இல்லை டெய்லி குவிஸ் எல்லாமே இருக்கும், அதை போய் சும்மா அட்டன் பண்ணுங்கள், உங்களுக்கு அதில் தெரிஞ்சிடும். நீங்கள் டெவலப் ஃபுல்லாக ரிவைஸ் பண்ணிவிட்டு இன்னைக்கு நைட்டு கூட உட்காந்து போடுங்களேன், வீக்லி குவிஸ் நைட்டு கூட போடுங்க, அதெல்லாம் போட்டு பாருங்கள். உங்களுக்காக தெரியும் நம்ம எந்த ரேஞ்சில் இருக்கோம், எவ்வளோ பண்ணுறோம், என்ன ஸ்பீடாக போகிறோம் அப்படின்னு. அப்படி இருந்துச்சுன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் மக்களை பார்த்துக்கிறதுக்கு, புரிஞ்சு நல்ல மெமரிஸ் ஆகும், மண்டியில் ஸ்டோர் ஆயிரும்.
ரைட்டு அப்படின்னா இதுலேருந்து இப்படி வரும், இப்படி நியூஸு, இதுதான் நியூஸு, இதில் எக்ஸ்ட்ரா நியூஸ் இவ்வளோ, இப்படி தான் கொஸ்டின், இந்த கொஸ்டின் அப்படின்னு உங்களுக்கு வந்து நியூஸ்ன்னு எடுத்தாலே உங்களுக்கு ஃபுல்லாக ஞாபகம் வந்துடும். அந்த மாதிரி வச்சுக்கோங்க மக்களே, அப்போ தான் வந்து உங்களுக்கு நல்லா மைண்டில் ஸ்டோர் ஆகும். அதுதான் முக்கியம். ஓகே மக்களே, இதில் வேறு எதுவும் இம்ப்ரூவ் பண்ணணும், வேறு எதுவும் இது பண்ணணும்னா நீங்கள் கமெண்டில் போடுங்க, நான் அதை ஏற்று பார்த்து சேஞ்ச் பண்ணிக்கிறேன். வேறு எந்த கொரினாலும் ஓகே மக்களே சொல்லுங்கள், கேட்டுக்கிறேன். எப்பயுமே உங்களுடன் உங்கள் டேவிட் சுந்தராஜ் தான். ஓகே தானா, என் ஃபுல் நேம் அதான் மக்களே, டேவிட் சுந்தர்ராஜ். அது யாருக்கும் தெரியாதுன்னு நினைக்கிறேன். டேவிட் சுந்தராஜ் தான் என் ஃபுல். எங்கள் தாத்தா பேர் சுந்தர்ராஜ்ன்றது, என் பேர் டேவிட், எங்கள் அப்பா வச்சார். டேவிட் சுந்தராஜ் தான் என் ஃபுல் பேர். ஓகேவா மக்களே, அது எதனாலும் சொல்லுங்கள், எதனாலும் பார்த்துக்கலாம். எல்லாம் நம்ம கையில் தான் இருக்குது, படிக்கிறதும் படிக்காதும் நம்ம கையில் தான் இருக்குது. படிங்க படிங்க படிங்க. ஓகேவா மக்களே, டாட்டா பாய் பாய். சாயந்தரம் 6 மணி, இன்னைக்கு சிஏ போக மாட்டேன்னு நினைக்காதீங்க, கண்டிப்பாக இன்னைக்கு சிஏ இருக்குது. ஓகே தானா, ஏன்னா நம்ம வீக்லி டிவிஷன் பண்ணிட்டோம், இனி அடுத்த வாரம் வீக்லி டிவிஷன் பண்ணுறதுக்கு இன்னும் ஆரம்பிக்கணும்ல. ஸோ சாயந்தரம் 6 மணிக்கு இன்னைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் வந்துடும், மறந்துடாதீங்க, மறந்துடாதீங்க. 6:30 சாயந்தரமும் யாரும் வராமல் இருக்காதீங்க, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, வராமல் இருக்காதீங்க, படிங்க. ஓகேவா? ஓகே மக்களே, போயிட்டு வரேன், டாடா பாய், சியோ. நாளைக்கு சாயந்தரம் உங்களை மீட் பண்ணுறேன், அதுவரையும் போயிட்டு வரேன், பாய், சியோ.